மறுபடியுமாக இன்றைய நாள் காலவெளியிலையும் ஆண்டுடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி நாங்கள் ஆண்டு வேண்டுதல் பண்ணி விண்ணப்பம் பண்ணி செபிக்கிறவங்க தாவே ஆராதனை கத்திற்பொறுப்பு நடத்தும் ஆண்டுடைய நாமம் மகிமைப்படட்டும். சோதர சோதர சோதரம் வீடுகளிலே இந்த நேரலையின் மூலமாக பாடி தேவனை துதிக்கிற ஆண்டுடைய பிள்ளைகள், ஆண்டவரே சோதரம் சோதரம் ஜெபிக்கிற ஆண்டுடைய பிள்ளைகள், வேதவசனங்களை கேட்கிற ஆண்டுடைய பிள்ளைகள், கர்த்தரால் கனம் பண்ணப்படுவார்களாக, கர்த்தர் அவர்களை கனம் பண்ணி நடத்துவராக. எல்லாரும் உண்மையே ஆண்ட நாமத்தை மகிமைப்படுத்துவார்களாக, உண்மையே மகிமைப்படுத்துவார்களாக. நம்முடைய நாமமே தம்முடைய ஜனங்கள் மூலமாய் மகிமைப்படுவதாக, விசுவாச வீட்டார் மூலமாய் சபையார் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட வேண்டும். தொடர்ந்து சோதர ஆண்டுடைய சந்தோஷம் ஆத்மாவை ஆளுகை செய்ய வேண்டும். ஹாலேலூயா. சோதரன் சோதரன் சோதரம் அழைத்த தேவன், தெரிந்து கொண்ட தேவன், நம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே வேத வசனங்களை எல்லாம் கேட்கும் போது அந்த வசனங்கள் யாக இந்த பூமியிலே ஜீவித்து போகிறதற்கு ஏற்றதான அனுகூலங்கள் நன்மைகளை தொந்து கத்த நடத்த வேண்டும் ஆண்டவரே. ஹாலேலூயா. சோதரன் சோதரம் உலகத்திலே எவ்வளவோ கலக்கங்கள், எவ்வளவோ கண்ணீர்கள், எவ்வளவோ வேதனைகள், எவ்வளவோ நெருக்கங்கள் ஆண்டவரே சோதர குடும்பங்களில் வாழ்ந்து போனாலும் ஒருவரை ஒருவர் பார்க்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறதான வாழ்க்கை ஜனங்களுக்கு ஆண்டவர் அமைந்திருக்கும் போது உம்மை தேடுகிற முடிய ஜனங்களை கற்று எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறீர், எல்லா வைரஸ் நோய்களுக்கும் விலக்கி காக்கிறீர், சமாதானத்தோடு தங்கி தாவரிக்க உதவி செய்கிறீர். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம். ஹாலேலூயா ஹாலேலூயா. சோதர சோதர சோதரம் தொடர்ந்து ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஜீவன் சுகம் பலந்தந்து நடத்துகிற தெய்வங்களுக்காக நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். ஹாலேலூயா சோதர சோதர ஹாலேலூயா ஹாலேலூயா. சோதர 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 சோதரம் ஹாலேலூயா. சோதர சோதர சோதரம் ஹாலேலூயா ஹாலேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு நாளும் மகிமை உண்டாகட்டும். ஹாலேலூயா சோதர சோதர சோதரம் ஹாலேலூயா ஹாலேலூயா. ஆராதனை கதர் பொறுப்படும் மறுசுத்தாவியாண்டி ஆளுகை இந்த இடத்துல தாரும், தூதர்கள் கொண்டு பாதுகாவல் பண்ணும் ஆண்டவரே. ஒவ்வொரு வாரமும் நேரலையிலே சோதரம் ஆண்டவரை விசுவாச வீட்டார் ஆண்டவரே இந்த வேத வசனங்களை பார்த்து பாடலை பாடி செபித்து வெள்ளடைகிறவர்களாக கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறீர். தொடர்ந்து கர்த்தர் நேர்த்தியாக நடத்த வேண்டும். ஆண்டுடைய நாம மெய்மைப்பட வேண்டும். ஹாலேலூயா சோதர சோதர. மரித்தேனே நாளும் உடன் இருப்பேன் என்றுரைத்தீரே, சத்தியம் என்னும் கச்சேயும் சர்வாயுதம் தந்தேடும், சத்தியம் என்னும் கச்சேயும் சர்வாயுதம் தந்தேடும். மாசத்தே தேவனே மனுஷரின் மெய்ப்பரே, மாசத்தே தேவனே மனுஷரின் மெய்ப்பரே, சத்திய ஆவியானவரால் அனுதினமே தேடும், சத்திய ஆவியானவரால் அனுதினமே தேடும், சத்திய ஆவியானவரால் அனுதினமே தேடும், சத்திய ஆவியானவரால் அனுதினமே தேடும். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே எங்கள் பரலோக தேவனே, பரிசுத்தநாதனே பரலோக தேவனே, பரிசுத்தநாதனே பரலோக தேவனே பரிசுத்தநாதனே. எல்லாரும் கர்த்தரை சோதனம் பண்ணுவோம். கடந்த நாட்களெல்லாம் கர்த்தனம் நன்றாய் நடத்தி கால வேளையிலே சோதனை இந்த நேரலையின் மூலமாக நாரா நடத்துவதற்கு கத்து கிருபையும் பலனையும் ஜீவனையும் தந்து நடத்துகிற தெய்வங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய சோதனை பண்ணுவோம். தொடர்ந்து ஆண்டுடைய நாமத்தை பாடி துதித்து தேவனை மேம்படுத்த பலனும் கிருபையும் தந்து நடத்துகிற கர்த்தர், தொடர்ந்து பாடலை பார்த்து சோதர பாடுகிற ஆண்டுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் பலப்படுத்தி ஒன்று கூட பலனடைய செய்ய முடியும். எல்லாருக்கும் தெரிய சோதனை பண்ணுவோம். சோதர சோதர தொடர்ந்து ஆண்டுடைய வசனங்களை தந்து ஆண்டுடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்தி கேட்கிறதான ஜனங்கள் பார்க்கிறதான ஜனங்கள் கர்த்தருடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும்படியாக, ஜீவன் உண்டாகும்படியாக, பலன் உண்டாகும்படியாக கர்த்தருடைய வசனங்களை கர்த்தர் தந்து நடத்தும்படி எல்லாருங்க தெரிய சோதனை பண்ணுவோம்.
மறைவுகளாக மறைத்து ஒவ்வொரு நாள் ஜீவன் சுகம் பலன் தந்து தாங்கி கிருபையாய் தொடர்ந்து நடத்தும்படி எல்லாருக்கும் சோதனை பண்ணுவோம். சோதனம் பார்க்கிறதான தம்பி சொன்னுங்கள் ஒன்று கூட பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கத்துடைய ராஜ்ய திட்ட காணியில் நிலைத்திருக்க கத்தர் உதவி செய்ய முடியும். எல்லாருக்கும் திரை சோதனை பண்ணுவோம். சோதரன் தொடர்ந்து ஆண்டுடைய நாமத்தை மேம்படுத்துற ஆண்டுடைய பிள்ளைகளை கர்த்தர் மறைவுகளாக மறைத்து சோதரந்து கர்த்தர் தம்முடைய சித்தத்தை செய்து நிறைவேற்றும்படி எல்லாருக்கும் திரை சோதனை பண்ணுவோம். சோதரன் எல்லாவற்றிற்கும் எல்லா தேவனுடைய நாமத்தை மேம்படுத்து ஒரு தருணத்தை கூட கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரே எல்லாருக்கும் திரை சோதனை பண்ணுவோம். தொடர்ந்து பாடல்கள் ஜெபிக்க வார்த்தைகள் அவனுடைய வசனங்கள் எல்லாவற்றையும் நேர்த்தியாக நடத்தும்படி எல்லாருக்கும் திரை சோதனை பண்ணுவோம். பிதாவாய தேவனை சோதரிபா, குமாரனாய இயேசுவை சோதரிபா, பரிசுத்தாவியானவரை சோதரிபா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றி எடுத்துக்கிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், மையப்படுத்துகிறோம். ஆசீர்வாதம் மனமிச்சியமான அந்த உயிர்த்தந்த காலவெளியிலே ஆமே சோத்திரம் கத்தரை பாடி துதித்து ஜெபித்து ஆராதித்து சில வசனங்களை கேட்க இந்த காலவெளியிலே கத்தந்த நல்ல கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நேரலையிலே காண்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் அந்த நாள் ஆராதனையிலே தெய்வீக ஆசீர்வாதங்கள் விடுதலை பெற்று கடந்து போக கத்த கிருபதேவனமாய் ஜெபிக்கிறோம். ஆராதனையில் ஒவ்வொரு பாகத்திலும் பரிசுத்த ஆவியான கூட இருப்பீராக. நம்முடைய ஆளுகை ஆமே சோத்திரம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிற முழுவதும் அசைவாடுவதாக. தடைகள் எல்லாம் நீக்கி போடும் ஆமே சோத்திரம். ரட்சகர் மீட்பெருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஸ்தோத்திரம். தொடர்ந்து சகோதரர் பாடலை பாடும் போது எல்லாரும் பாடி ஆண்டவருடைய நாமத்தை ஒருமித்து நாம் மகிமைப்படுத்துவோம். சோதரம் பாடலை பாடும்போது அந்த வார்த்தைகள் உங்கள் ஆத்மாவிலே இருந்து சோதரம் பலனையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வருவதாக. தொடர்ந்து பாடுங்கள். தேவநாம மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவ சமாதானமும் இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே உங்களுடைய ஆவரவு கூட இருப்பதாக. தொடர்ந்து ஆராதனை ஆசீர்வாதத்திற்காக ஒரு சில பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மையப்படுத்தலாம். புதிய சுவிசேஷங்களிலே 92வது பாடலை, துதி செய் மனமே நித்தியமும் நின் ஜீவநாதன் இயேசு என்ற பாடலை எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் பாடி இந்த ஆண்டவருடைய நாமத்தை நாம் மையப்படுத்தலாம். சோத் ஜீவனாதே இயேசுவே.
നമ്മുടെ സുവിശേഷ ഗീതങ്ങളിലെ സ്തോത്രം 709 പാളയ പാടി ആണ്ടുടെ നാമത്തെ നാം മയപ്പെടുത്തലാം. ധന്യരലിലെ ആമേസ് കാൺകിൻ്റെ കേൾക്കിൻ്റെ എല്ലാ ദൈവം പിള്ളേരും ഇരിക്കിടങ്ങളിലെ ഉച്ചാവുമായി കരങ്ങളെ തട്ടി പാടി എന്ത് ഓയിനോട് ആരാധനയിലെ ആശീർവാദങ്ങളെ നാം മേലെ പെറ്റുകൊള്ളക്കത്ത് നമുക്ക് കൃപ തരുവാരാക. യേശുവൻ സ്നേഹത്താൽ എന്നുള്ളം പൊങ്കുതേ, തൻ സ്നേഹമാധുര്യം സിന്ധാതീതാമിത്രേൻ്റെ പാളെ നമ്മെല്ലാം കരങ്ങി തട്ടി പാടി ആണ്ടുടേ നാമത്തെ നാം മയപ്പെടുത്തലാം. സ്തോത്രം. സ്നേഹത്താ എന്നുള്ളം പൊങ്ങുന്നേ, യേശുവിൻ സ്നേഹത്താ എന്നുള്ളം പൊങ്ങുന്നേ, തൻ സ്നേഹമാധുര്യം സിന്ധാതീതാമത്രേ,
Sagi
இயேசு மலாதி மன்னனே வாழ்த்து சேகமே மலாதி மன்னனே வாழ்த்து சேகமே இயேசுவின் சேகத்தால் என் உள்ளம் பொங்குமே இயேசுவின் சேகத்தால் என் உள்ளம் பொங்குமே அசாத்தியமே அது கல்வாரி மாலையில் கால்வர துளச கல்வாரி மாலையில் கால்வர துளச குஞ்ஞாடம் பிரியரே ஸ்நேகமென் தானமே குஞ்ஞாடம் பிரியரே ஸ்நேகமென் தானமே இயேசுவின் ஸ்நேகத்தால் என் உள்ளம் பொங்குமே என் உள்ளம் பொங்குமே தன் சேகமாதுரியோ சிந்தாதி நாமத்தே தன் சேகமாதுரியோ சிந்தாதி நாமத்தே ஆயத்தாளமே யேசுவின் சேகமே ஆயத்தாளமே யேசுவின் சேகமே ஆயத்தின் ஞானமே ஜீவித பாக்கியமே ஆயத்தின் ஞானமே ஜீவித பாக்கியமே யேசுவின் சேகத்தால் நம்முடைய சுவிசேஷங்களிலே ஒரு சில பாடலை பாடி நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். சோத்ரம் இந்த பாடல் பாடி முடிந்த போது எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் சற்று நேரம் ஜெபித்து ஆமே சோத்ரம் அந்த நாளிலே விடுதலையை பெற்று ஆமே சோத்ரம் கடந்து போது நமக்கு கிருபை தருவாராக. நம்முடைய சுவிசேஷ கீதங்களிலே 582 பாடல் ஆமை விசுத்தியை திகழ்ச்சி நாம் ஒருங்கி நிற்பான் பிரியன் வருவதில் தாமசம் ஏற இல்லா தன்னுடைய வாக்தத்துவங்கள் பலதும் நிறைவேறின்ற பாடலை நாம் எல்லாம் பாடி ஆண்டுடைய நாமத்தை நம்முடைய மையப்படுத்தலாம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமே சோதனம் அவருடைய வருகைக்காய் காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை சேர்த்துக்கொள்ள ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆகையால் தேவனுடைய பிள்ளைகள் ஒன்று கூட அந்த பகல் காலத்திலே ஆமே சோதனன் உயிர் தந்த காலை வெளியே ஆமே சோதனம் எங்களை ஒதுக்குவீராக. ஆமே எங்களை ஒன்று கூட வருகின்ற ஆயத்தப்படுத்த என்று கேட்டு எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் ஆமே சோதனம் ஜெபிப்பீரானால் கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தி தகுதி உட பாத்திரமாய் மாற்றுவார். ஆகையால் நம்முடைய பாடத்தாளே ஆமே சோதனம் 582 பாடலை பாடி ஆண்டுடைய நாமத்தை நாம் மையப்படுத்தலாம். தங்கள் பலதும் நிறைவேறுமே ஒருங்கீரா தந்தை வாக்குத்தங்கள் பலதும் நிறைவேறுமே ஒருங்கீரா விசுத்திய தீகச்சுனம் ஒருங்கிருந்தா பிரியன் வருவது தாமசமே இல்லா விசுத்திய தீகச்சுனம் ஒருங்கிருந்தா பிரியன் வருவது தாமசமே இல்லா யுத்தங்கள் சாபங்கள் கூடந்தோம் பலவியாதிகளும் நசிச்சிருந்த யுத்தங்கள் சாபங்கள்
ஜெபிக்கலாம்.
முழங்கால் படிவிட்டு நம்முடைய பரலோக தேவனை நோக்கி பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் போதுமானவர். ஆபத்து வியாதிகள் பலவீனங்கள் நேரங்களிலே அவர் போதுமானவராக நம்மை விடுவிக்கிறவராக ஆமென். சோத்து நம்மை ரட்சிக்கிற தேவனாக ஒரு நாள் நம்மை தாங்கி நடத்துகிற கர்த்தராக ஒரு நாள் நம்மை பலப்படுத்துகிற தேவனாக ஆமே இந்த பகல் காலத்திலே ஆமே இந்த வாரத்தின் முதல் நாள் அதிகாலை காலை நேரங்களிலே ஆவியானுடைய பிரசன்னம் அளவில்லாமல் நம்மை நிரப்பும்படியாக ஆமை கவலைகள் துக்கங்கள் வியாதிகள் பலவிதமான பிரச்சனையோடு வீடுகள் இருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் வசனத்தை அனுப்பி இந்த பகல் காலத்தில் விடுதலை தரும்படியாக ஆண்டவரே என்று கேளுங்கள். எல்லா தேவன் நோக்கி கூப்பிடுங்கள். வேதம் சொல்லுங்கள், என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாத எட்டாவதுமான பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்லுகிற கர்த்தர் அந்த காலை வேளையில் எல்லா தேவனுடைய பிள்ளையும் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஜெபமே நம்முடைய வாழ்க்கையில ஜெயம். ஆமே ஜெபமே நம்முடைய வாழ்க்கையில ஜெயமாக மாறுகிறவர். ஆமே ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை சத்துரு தீமைகள் வியாதிகள் அணுக முடியாதபடி பரிசுத்தாவியனர் பாதுகாக்கிற கர்த்தர். ஆமே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஆமே ஸ்தோத்திரம். தேவன் நம்மை ஆமே தாங்கி நடத்த போதுமானவர். உலகத்திலே பலவித வியாதிகள் பலவீனங்கள் போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை எந்த தீமை அணுகாமல் கர்த்தர் நம்மை பாதுகாக்கவர் போதுமானவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சிறு நேரம் ஆண்டவரை பாடி துதித்து ஜெபிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் வீடுகளில் இருந்து கொஞ்சம் நேரம் அதிகமாக ஜெபித்து ஆண்டவரோடு சஞ்சரித்து ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வசனங்களின் வழியாக தேவ பலனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய நாமத்துக்கு என்னாலும் மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம் தொடர்ந்து ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய வசனங்கள் படிக்க போகிறோம். சங்கீதம் 119 சங்கீதம் 1 முதல் 16 வசனங்கள் முடிய மாறி மாறி படிக்கலாம். படித்து ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய நாமத்தை நான் ஒருமித்து மகிமைப்படுத்தலாம். ஸ்தோத்திரம் சங்கீதம் 119. எல்லாருங்க திரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். உமது பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நடைகள் சிறப்பட்டால் நிலமாயிருக்கும். நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். உமது பிரமாணங்களை கை கொள்வேன், முற்றிலும் என்னை கைவிடாதேயும். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால் தானே. என் மொழி இதயத்தோடு உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனைகளை விட்டு வழிதப்ப விடாதேயும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். கர்த்தாவே, நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியம். உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். திரளான செல்வத்தில் கழிகுறது போல நான் உமது சாட்சிகளின் வழியிலே கழிகுறுகிறேன். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன். உமது வசனத்தை மறவேன். எல்லாருங்க திரை சோதனம் பண்ணுவோம். சோதனம் சோதனம். சங்கீதபதியாய் நம்ம எல்லாருங்க திரை சோதனம் பண்ணுவோம். சங்கீதங்களில் எழுதியிருக்கிற வசனங்களை தியானித்து ஆண்டுடைய பிள்ளைகள் ஒன்று கூட வசனத்துக்குள்ளாக ஆண்டுரோடு சஞ்சரித்து பாவ சாபங்களுக்கு நீங்களாக்கி காக்கப்படுகிறவர்களாக கர்த்தர் நடத்தும்படி எல்லாரும் கர்த்தரை சோதனை பண்ணுவோம். நாட்களிலே கர்த்தருடைய வசனங்களை படிப்பதற்கு ஜீவன் சுகம் பலன் தந்து நம்மை தாங்கி வழி நடத்துகிறாரே. எல்லாரும் கர்த்தரை சோதனை பண்ணுவோம். அல்லேலூயா. எங்கள் இயேசு நாமே சொல்க எங்கள் இயேசு நாமம் வாழ்க நித்ய தேவ தேவ பேதா நீடிய போருமை நீழ்க
எங்கள் இயேசு நாமோ வாழ்கு சத்யாவே யானே சாசுதோத எங்கள் இயேசு நாமம் வாழ்கு இன்ப தீரு சபை வாழ்க அன்பரோடு சேர்ந்து வாழ்க எங்கள் இயேசு நாம வாழ்க எங்கள் இயேசு நாம வாழ்க அல்லேலூயா அல்லேலூயா. சங்கீதத்திலே நாம் படிக்கும்போது கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அப்படி உத்தம மார்க்கத்தராக இருக்கிறவர்கள் கர்த்தருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் அவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். கர்த்தருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். என்ன பாக்கியம் அவர்களுக்கு? என்ன பாக்கியம் கிடைக்கிறது? வாசியுங்கள், 1, 2, 3 வசனங்களை வாசியுங்கள். 119 சங்கீதம் 1, 2, 3 வசனங்களை வாசியுங்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவர்கள் உத்தம மார்க்கத்தார் பாருங்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்கள் உத்தம மார்க்கம். அது எப்படி சொல்றது உத்தம மார்க்கம் என்று? வேதத்தின்படி நடக்கிறவர்கள் தான் உத்தம மார்க்கத்தார். சும்மா விசுவாசின்னு சொன்னால் உத்தம மார்க்கத்தான் ஆக முடியாது. வேதத்தின்படி நடக்கிறவர்கள் தான் உத்தம மார்க்கத்தார். அப்போ வேத வசனங்களை படிக்கணுமே, வேத வசனங்களை படிக்கணும், அதன்படியே ஜீவித்து போகணுமே, அதன்படி வாழணும் இல்லையே. அவர்கள் தானே உத்தம மார்க்கத்தார். சும்மா பிரசவம் பண்ணாக உத்தம மார்க்கம் தான் ஆக முடியாது. நான் 40-50 வருஷம் விசுவாசின்னு சொன்னால் உத்தம மார்க்கம் தான் ஆக முடியாது. அப்படி ஒரு நாள் ஆக முடியாது. வேதத்தின்படி நடக்கிறவர் உத்தம மார்க்கத்தார். கர்த்துடைய வேதத்தின்படி நடக்கிறவர்கள் நடக்கணும், நடந்து உத்தம மார்க்கத்தாராய் வாழ்கிற வாழ்க்கை அமைத்து கொள்ள வேண்டும். அவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் பூமியிலே பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். 3 வசனம் வாசியுங்கள். அவர்கள் அநியாயம் செய்வது, அவர்கள் அநியாயம் செய்வதில்லை. ஒரு நாள் கேடு செய்ய மாட்டார்கள். ஒரு நாள் பாவத்திற்கு அடிமையாக இருக்க மாட்டார்கள். ஒரு நாளும் ஆத்மாவிலே தேவனை தவிர வேற ஒன்றை சிந்திக்க மாட்டார்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற தேவ ஜனங்கள் அநியாயம் செய்ய மாட்டார்கள். அவர்கள் உத்தம மார்க்கத்தவராய் கர்த்தருக்கு முன்பாக நடந்து கொண்டிருப்பார்கள். சோதனம் எல்லாரும் கர்த்தரை சோதனம் பண்ணுவோம். எல்லாரும் கர்த்தரை சோதனம் பண்ணலாம். அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். அடுத்த வார்த்தை அங்கே சொல்லுகிறது மனுஷனுடைய வழிகளில் அல்ல. இன்னும் எவ்வளவோ மனுஷனுடைய வழிகளிலே பார்த்து பார்த்து நடந்து 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 வேத வசனத்துக்கு புறம்பாக வாழ்கிற வாழ்க்கை தான் இருக்கிறதே தவிர கர்த்தருடைய வழிகளில் நடக்கிற மேன்மைகளை பெற்றுக்கொள்ள முடிகிறதில்லை. கர்த்தருடைய வழிகளில் நடக்கிற அனுபவங்கள் எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க, எவ்வளோ பெரிய சந்தோஷம். கர்த்தருடைய வழிகளில் நடக்கிற ஒரு பாக்கியம் அதுக்கு சும்மா நடக்க முடியுமா? என்ன கர்த்தருடைய வழிகளில் சும்மா நடக்க முடியுமா? சும்மா பேசணும்னு நடந்துட முடியுமா? பிரசவம் பண்ண நடந்துட முடியுமா? இல்லை விசுவாசின்னு சொன்னால் நடந்துட முடியுமா? ஒரு நாள் முடியாது. கர்த்தருடைய வேதத்தின்படியே நடக்கிற
உத்தம மார்க்கத்தாராய் அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறார்கள். அவள் அப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படியே இருங்க. குடும்பம் எப்படி இருக்கும்? குடும்பத்தின் நடுவு பக்கத்தில் இருக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள்? எப்படி இருக்கும்? எவ்வளோ சாட்சி, எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ மேன்மையான வாழ்க்கை, எவ்வளவு கிறிஸ்துவ வாழ்க்கை, எவ்வளவு தேவனோடு செஞ்சிருக்கிற வாழ்க்கை. இல்லை வசனத்தின்படி நம்ம ஜீவிக்கணும் இல்லையே. வசனம் தானே, வசனத்தை சும்மா கையில் வச்சுட்டு தனக்கு விரும்பும் போல நடந்து என்ன சோதனம் பெரியவனாக முடியுமா? பெரியவனாகி என்ன பிரயோஜனம், என்ன பிரயோஜனம் கிடைக்க போகுது? அழிவு நாசமோசம் தானே அவன் சந்திக்க வேண்டி இருக்கிறது. வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதம் அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, கர்த்தருடைய வழியில் நடக்கிறார்கள். சோதனம் எல்லாருங்க துறையை சோதனம் பண்ணுவோம். நிறைய காரியங்கள் இருக்கிறது. சோதனம் நிறைய காரியங்களை அங்கே எழுதுகிறார். சோதனம் உமது பிரமாணங்களின் மனமகிழ்ச்சியாயிருக்கிறேன், உமது வசனத்தை மறவேன். பிரமாணங்களிலே எப்பொழுதும் மனமகிழ்ச்சி பாருங்க, ஆண்டுடைய வசனத்திலே மனமகிழ்ச்சி. ஆண்டவர் எழுதி கொடுத்த வசனத்திலே எப்பொழுதும் மனமகிழ்ச்சி. வேற என்ன சந்தோஷம் உலகத்தில், வேற எதுவும் சந்தோஷம் இருக்கா என்ன? வேத பிரமாணத்தை கை கொண்டு வாழ்கிறது போல மனமகிழ்ச்சி பூமியில் வேற ஒன்றும் கிடையாது. தன் ஆத்மாவிலே வாழுகிறார்கள், தன் ஆத்மாவிலே சந்தோஷமாக இருக்கிறார். அதான் சங்கீதக்காரர் சொல்லுகிறார், உமது பிரமாணங்களின் மனமகிழ்ச்சி ஆயிருக்கிறேன், உமது வசனத்தை மறவேன். ஒரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை மறக்க மாட்டேன். ஜீவகாலமெல்லாம் கர்த்தருடைய வசனம், ஜீவகாலமெல்லாம் கர்த்தருடைய வசனம். எங்கள் ஜீவகாலமெல்லாம் கர்த்தருடைய வசனத்தின் அனுபவம். அதனாலே அநியாயம் வருவதில்லை, அதனாலே கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறோம். எவ்வளோ மென்மையான அனுபவங்கள் பாருங்கள். சில நேரங்களில் இதெல்லாம் நம்ம படித்தாலும் ஜீவித்து போக முடியல. முழங்கால் நின்று ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே அந்த கர்த்தரை நோக்கி ஜெபிக்கணும். ஜெபிக்கும்போது கர்த்தர் அதற்கேற்ற வழிகளை ஆயத்தம் பண்ணி தருவார். தேவனுடைய பிள்ளைகள் விதமாய் வாழும்போது தேசத்தில் எவ்வளோ சந்தோஷம், குடும்பங்களில் சந்தோஷம், எவ்வளவு மகள் மனமகிழ்ச்சியாய் வாழ்கிற அனுபவங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். சோதனம் அல்லேலூயா, அல்லேலூயா. சோதனம் பூமியில் யாரையும் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை பாருங்கள். பூமியில் எந்த மனுஷனையும் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம அழைத்து ரட்சித்த தேவன் ஒருவரை மாத்திரம் பார்த்து அவருடைய வேதத்தின்படியே ஜீவித்து அநியாயத்துக்கு விலகி ஓடி பாவ சாபங்களுக்கு விலகி ஓடி தன்னை காத்து கொண்டு சோத கர்த்தருடைய பிரமாணங்களிலே மனமகிழ்ச்சியாய் இருந்து கர்த்தருடைய வசனத்தை மறவாமல் நடக்கிற மனுஷன் என்னென்றேக்கும் பாக்கியவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. சுருக்கமாக முடிக்கிறேன். சோத நல்ல வீட்டில் இருந்து படிங்க. படிக்கிறது மட்டும் இல்லை, எப்படி ஜீவித்து போகணும், நான் என் பிள்ளைகள் குடும்பங்களெல்லாம் ஜீவித்து போகணும் என்று ஆண்டவர் நோக்கி கண்ணீரோடு ஜெபியுங்கள். ஜெபித்தை கேட்பார், விண்ணப்பத்தை கேட்பார், வேண்டுதலை கேட்டு அப்படியே கர்த்தர் நடத்துவார். விசுவாச வீட்டார் ஆண்டுடைய பிள்ளைகள் இவ்விதமாய் ஜீவித்து போக கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்து நடத்துவாராக. ஆண்டவருக்கு நாளும் மகிமை உண்டாவதாக. எல்லாரும் கர்த்தரை சோதனை பண்ணுவோம். எல்லாரும் எல்லாரும் கர்த்தரை சோதனை பண்ணலாம். சங்கீதபதியாய் நம்ம எல்லாரும் கர்த்தரை சோதனை பண்ணுவோம். வசனத்தின்படி நடக்கிற மேன்மைகளை தேவன் விசுவாச வீட்டார் தந்து நடத்தும்படி எல்லாரும் கர்த்தரை சோதனை பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து ஒரு சரணங்களை பாடி கர்த்தரை ஆராதித்து சில தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானித்து கடந்து போகலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோதனை நேரம் தேவனை நாம் ஆராதிக்கலாம். இவ்வளோ நேரம் பாடி ஜெபித்து சங்கீதங்களை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தந்தபடியால் ஆமே சோதனம். தொடர்ந்து சில நேரங்கள் நாம் நம்முடைய பரிசுத்த ஆவியானவரை ஆமே சோதன பகல் காலத்திலே பாடி ஆராதித்து ஆண்டுடைய நாமத்தை நாம் ஏற்படுத்தலாம். சோத்திரம் ஹலேலூயா, ஆமே சோத்திரம் ஆராதனைகள் ஆமே தேவனுக்கு. ஆமே சோத்திரம் சேனையில் கத்தர் பரிசுத்தர் பரிசுத்தன்று ஓயாமல் பரிசுத்த தூதர்கள் ஆராதிக்கிற வேளையிலும் அவருடைய பாதப்படியிலே நின்று ஆமே சோத்திரம் ஆமேன் அவர்களால் மீட்கப்பட்ட ஜனங்கள் பாடி ஆராதிக்கும் போது ஆமே பரலோகம் பார்த்து அங்கீகரிக்கத்துக்கு ஒரு நல்ல ஆராதனை இதை போல் காலங்களில் செய்ய கிருபிதரம்படி நாம் எல்லாம் ஜிபிக்கிறோம். ஆமே சூத்திரம் அலேலூயா, எல்லாம் சட்டீர் ஆராதிக்கலாம். அலேலூயா,
தேவன் ஆராதனை பிரியப்படுகிற தேவன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆமே, ஆராதனை பிரியப்படுகிற நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அந்த பகல் காலத்திலே நம்மத்திலே அசைவாடிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமே, இருக்கிற இடங்களிலே ஸ்தோத்திரம். எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் இந்த நேரலையிலே காண்கிற கேட்கின்ற ஆமே ஸ்தோத்திரம், ஆராதனையிலே பங்கு வர எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் சற்றே நாம் ஆராதிக்கலாம். ஆமே ஸ்தோத்திரம், மனுஷனை அல்ல, உலகத்தை அல்ல, ஆமே ஸ்தோத்திரம், பரலோகத்தின் தேவன் நோக்கி பார்க்கலாம், நம்மை இரட்சித்த தேவனை நோக்கி பார்க்கலாம். தாயின் கருவிலே நம்மை தெரிந்தெடுத்த கர்த்தர், ஆமே உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை தெரிந்தெடுத்த கர்த்தர், ஆமே அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த பகல் காலத்தில் எல்லாம் ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. ஆமே ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. சோடான் கோடி பரிசுத்த தூதர்கள் ஆமேன், ஹல்லேலூ, பரலோகத்திலே ஆமே சட்டைகளை விரித்து ஆமே கண்களையும் பாதங்களையும் மூடி ஆமே சேனையின் கத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று ஆமே 24 மணிக்கூறும் ஆராதிக்கிற வேளையில் நாம் அவருடைய பாதப்படியிலே அவர் சிறு கூட்டமாய் நம்மை ஆராதிக்க தந்த நல்ல கிருபைகளுக்காக எல்லாம் ஸ்தோத்திரம் என்று துதித்து ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமையான பிதாவே உம்மை துதிக்கிறோம். இரட்சகரே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமே ஸ்தோத்திரம். பாடி கர்த்தரை ஆராதிக்கும் போது எல்லா சத்துடைய கிரியைகளும் நிர்மலமாகும். கர்த்தரை பாடி ஆராதிக்கும் போது எல்லா தடைகளையும் உடையும். ஆமே ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆமே பவுலும் சீலாவும் சிறைச்சாலை கர்த்தரை பாடி ஆராய்த்த போது ஆமே ஸ்தோத்திரம், அஸ்திவாரங்களை குலங்கின, ஆமே எல்லா தடைகளும் உடைத்து ஆமே அவர்களை விடுதலையாக்கப்பட்டது போல இன்றைக்கு நமக்கு விரோதமாக வருகிற எல்லா தடைகளும் நீங்கி நம்முடைய வாழ்க்கையிலே ஆமே பெரியோரு விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ளும்படி ஆமே ஸ்தோத்திரம், எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். மான்கள் நீரோடை வாஞ்சி பது போல ஆத்துமா வாஞ்சிக்குதே, நீர் மாத்திரம் செல்வோம். ஆமே மாந்தோடை வாஞ்சிப்பது போல ஆத்துமா வாஞ்சிக்குவே, நீர் மாத்திரம் எந்த நாத்மனே சருமை ஆராதி. செல்வம் நீர் மாத்திரம். ஆமே நீர் மாத்திரம் எந்த நாத்மனேசருமை ஆராதிக்கிறே, மாந்தை நீரோடை வாஞ்சிப்பது போல ஆத்துமா வாஞ்சிக்குதே, இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்கு, இயேசுவின் நாமத்தில் ஜெயம். ஹல்லேலூயா. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் இயேசு நாமத்தில் நிற்கும் போது
ஆராதனைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதியாய் தந்தபடியாக ஸ்தோத்திரம் ஆமே. தொடர்ந்து இந்த நாளிலே எங்களுக்கு தேவையான நல்ல வசனங்களை வார்த்தைகளை தந்து ஒன்றை உடந்த பால் காலங்களை எங்களை விடுதலாக்க வேண்டுமா நோக்கி ஜெபிக்கிறோம். ஹலெலூயா ஆமென். சோத்திரம் 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 சோத்திரம். உடைய நாமத்துக்கு என்னாலும் மகிமை உண்டாவதாக. மனமகிழ்ச்சியின் காலவெளியிலே நேரலையின் மூலமாக இந்த ஆராதனை நடத்த கர்த்தர் உதவி செய்த தேவுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். 90 ஆண்டுடைய பிள்ளைகள் விசுவாச வீட்டார் சமையார் சோதர ஆண்டுடைய வசனங்களை படித்து சற்று கத்துடைய வசனங்களுக்குள்ளாக ஜீவித்து போக தொடர்ந்து கத்தர் உதவி செய்வாராக. அதற்கு இடையூறாக இருக்கிறதான சத்துருவின் கிரியைகள், மாம்சத்தின் எண்ணங்கள், பொல்லாத கிரியைகள் எல்லாவற்றையும் கத்து ஆத்மாவை விட்டு விலக்கி பூர்ண சமாதானத்தோடு நடத்தி மைமிக்கு நீராக கடந்து போக பண்ணுவாராக. அப்படி நடத்துகிற தேவனுக்கு குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரமும் என்று எண்ணும் திரளாய் பெறுவதாக. அல்லேலூயா அல்லேலூயா. 105வது சங்கீதம் 4வது வசனத்தில் படிக்கும்போது சோதரன் அங்கே சங்கீதக்காரர் சொல்லுகிறார், கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று நாம் அங்கே படிக்கிறோம். சோதரம் கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று அங்கே நாம் சோதரம் படிக்கிறோம். அதே வசனத்தை 1 16:11 இவ்விதமாக எழுதியிருக்கிறதை நாம் படிக்கிறோம். அப்போ சோதரம் கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள். அப்போ அது என்ன வல்லமை? இனி அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள்.
அப்போ அவ சமூகத்தில் என்ன கிடைக்கிறது, கர்த்தருடைய சமூகத்தில் என்ன கிடைக்கிறது, கர்த்தருடைய சமூகத்தில் என்னதான் செய்கிறார்கள் அப்படி என்று ஒரு சில ஆண்டுடைய வசனங்களை நாம் படித்து இன்றைய கலந்து போகலாம். எழுதியிருக்கிற வேத வசனங்களின்படி ஆண்டுடைய பிள்ளைகளும் சற்று நிதானித்து அவைகளை பரிசோதித்து ஆராய்ந்து பார்த்து ஜீவித்து போகிற தேவஜனங்களாக பூமியிலே வாழ வேண்டும். சோதரம் அல்லேலூயா அல்லேலூயா. வசனங்களை வாசியுங்கள். சோதரம் 1:16-11 படிக்கலாம். கர்த்தரையும் கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அப்ப வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். சமூகத்தை நித்தமும் தேடும்படி சொல்லுகிறாரே, என்னதான் தேடுகிறது, தேடும்படி சொல்லுகிறார். அவ என்னதான் தேடுகிறது, என்ன தேட வேண்டும், ஆகாரத்துக்கு அவசியமான காரியங்களை தேடணுமா, சரீரங்களை பேணுவதற்கு ஏற்ற காரியங்களை தேடணுமா, இல்லை உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக தேடணுமா, அது என்னதான் தேடுகிற, உலகத்திலே மேன்மையாய் வாழ்வதற்கு அவரை தேடணுமா, அது என்னதான் தேடுகிறது, சமூகத்திலே கர்த்தரை தேடும்படி சொல்லுகிறார். அவை எப்படிதான் சோதர தேடுகிறது, ஆனா சோதரம் அநேக பரிசுத்தவான்கள் பூமியிலே ஜீவித்து வாழ்ந்து கொண்டு வாழ்ந்து போயிருக்கிறார்கள் பாருங்க. அவர்கள் நன்றாய் வாழ்ந்திருக்கிறார்கள். தேவனால் அழைக்கப்பட்ட தேவ ஜனம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள். அவருடைய வாழ்க்கை முழுவதும் நாம் படித்தால் பூமிக்குரிய காரியங்களை எல்லாம் அவர்கள் தேடினது, மேலாத காரியங்களை தேடி ஆராய்ந்து பார்க்கும்படி ஆத்மாவை அங்கே செலுத்துகிறார்கள். மேலானவைகளை தேடுகிற, மேலானவைகளை தேடுகிற ஒரு வாழ்க்கை தான் தெரிந்து கொள்ளுதலின் அனுபவம். மேலானவைகள் என்ன, சங்கீதகாரன் சொல்லுகிறார், கர்த்தரையும் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். தேடி தேடினா என்னதான் கிடைக்கும், தேடுங்கள் அப்பொழுது கண்டறிவீர்கள். என்னதான் சோதனை கிடைக்குது, இப்ப சோதரம் தேவ சமூகத்திலே வந்து தேடினாலும் தேடவில்லை என்றாலும் ஆகாரத்துக்கு பஞ்சம் கிடையாது, உலகத்திலே வாழ்வதற்கு ஏதாவது பஞ்சம் இருக்கா, இப்போது இனி ஏன் அவரை தேட வேண்டும், சோதரம் ஏன் அவரை தேட வேண்டும், தேடணும் மார்க்க. மகிமையோடு கர்த்தர் வெளிப்பட போகிறார், அழைத்த பரிசுத்தவான்களை மறுபடியும் அழைத்து கொண்டு செல்வதற்கு மகிமையோடு கர்த்தர் வெளிப்பட போகிறார். ஆகினாலே அவரை தேடி அந்த தேடுதலினால் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் ஆத்மாவை நிரப்பி ஒவ்வொரு நாளும் அவருக்காக பாடுபடுகிற வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறதற்கு தேடும்படி சொல்லுகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை சோதனை பண்ணுவோம். 1 பேதுரின் புஸ்தகம் 1 அதிகாரத்தில் நாம் படிக்கும்போது அதில் நான் சோதரம் வாசியுங்கள். 8 வசனத்திலிருந்து படித்தால் சோதரம், அவரை நீங்கள் காணாமல் இருந்து அவ்விடத்தில் அன்பு கொள்கிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்து அவ்விடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். தேடுகிறதுனாலே ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிறது ஆத்தும ரட்சிப்பு, இந்த ஆத்மாவிலே ரட்சிப்பு, ஆத்மாவிலே தெய்வீக சந்தோஷம், ஆத்மாவிலே ஒரு களி கூர்தல். சமூகத்திலே கர்த்தரை தேடும் போது அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவிடத்திலே அன்பு வருகிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. கிரியேசுவானவர் மூலமாக பிதாவாகிய தேவனிடத்தில் அன்பு கூறுகிற பாக்கியத்தை தேவனுடைய பிள்ளைகள் பெற்றுக் கொள்கிறார்கள். வாசியுங்கள் அந்த வசனத்தை. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும்
சந்தோஷம் ஆத்ம ரட்சிப்பு, இது யாரா தர முடியுமா? இது உலகத்தில் யாரா தருகிறவர்? நம்முடைய தேவன் ஒருவரே. அல்லேலூயா. தேவன் ஒருவரே ஆத்மாவில் சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் கழிகூறும்படி உதவி செய்கிறார். அது ஒரு சோதனை. என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய, விசுவாசத்தினாலே தேடுகிறோம் இல்லையே. அவர் சோதனம், நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்திலே அன்பு கூறுகிறீர்கள், தேவனத்தில் அன்பு கூறுகிறீர்கள், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவனத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்திலே விசுவாசம் வைத்து அவரை தேடுகிறோம். கிடைக்கிறது என்ன? சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூறுகிறார்கள். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. களி கூறுதல், எவ்வளவு நெருக்கம் வரட்டும், எவ்வளவு பாடுகள் வரட்டும், எவ்வளவு உலகத்திலே சோதனைகள் வரட்டும், எவ்வளவு நெருக்கங்கள் வரட்டும், தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்கள் சொல்லி முடியாததுமாயிருக்கிறே, மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிறே சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்மரட்சிப்பை அனுதினமும் அனுதினமும் ஆத்மாவில களி கோர்ந்து வாழுகிற ஆத்மரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். சோதனம் அல்லேலூயா. பெரிய பாக்கியம் பாருங்க. ஒரு ஆத்மா ஒரு சகோதரன் ரசிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டால் கர்த்தர் அவனை அழைத்து தெரிந்து கொள்ளுதலில் வழியாக நடத்துவாரானால் அவன் ஆத்மா எப்பொழுதும் தேவனுடைய மகிமையை குறித்தும் அவருடைய வருகையை குறித்தும் அவருடைய ராஜ்யத்தை குறித்தும் தேவ சமூகத்திலிருந்து சோதரோ கழிகூறுதலோடு சோதரோ வாழுகிற வாழ்க்கையை அமைத்து கொண்டு அதன் பலனாகிய அந்த விசுவாசத்தின் பலனாகிய அந்த விசுவாசத்தால் தேடுகிற பலன் சோதரோ ஆத்ம ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறார்கள். அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாருங்க துறையை சோதனம் பண்ணுவோம். வாசியுங்கள். உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய, உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள். ஆத்ம ரட்சிப்பு வெளியேற பெற்றது பாருங்க. சோதனம் ஆத்ம ரட்சிப்பு, இதுதான் நமக்கு தேவை. ஒவ்வொரு நாளும் இதற்காக அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுகிறார்கள். மீதி தான் எல்லாம் கிடைக்குது பாருங்க. ஆகாரம் கிடையாது, வசனம் கிடையாது, வீடு கிடையாது, கூடு கிடைக்குது, உலகத்தில் என்ன வேணுமோ எல்லாம் கிடைக்குது. என்னது கிடைக்கல? எல்லாம் கிடைக்குது. என்ன செய்யுது? யார் ஜீவப்பட்டாலும் கிடைக்கும், ஜீவப்படையிலும் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? அது என்ன குறவாட்டாக இருக்குது? சிலர் கொஞ்சம் குறவாக இருக்கும், சிலர் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். என்ன அதில் என்ன என்ன குறவாக இருக்கா? என்ன ரஜீயப்பட்டாலும் கிடைக்கும், ரஜீவப்படையில் நான் கிடைக்கும். நீ உள்ளான இருதயத்தில் தேவனை சேவித்தாலும் கிடைக்கிறது, நீ உள்ளான இருதயத்திலே தேவனை சேவிக்காவிட்டாலும் கிடைக்கிறது. அது எல்லாருக்கும் கிடைக்கிறது. ஆனால் விசேஷமாக என்ன கிடைக்கிறது? சோதனம் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பு. ஆத்ம ரட்சிப்பு, இந்த ஆத்ம ரட்சிப்பு சந்தோஷத்தோடு களி கூறுகிறது, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க ஆயத்தமாகி கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாருங்க துறையை சோதனம் பண்ணுவோம். அதுக்கு தான் தேவ சமூகத்தை நித்தமும் தேடு, நித்தமும் தேடு. நித்தமும் தேடுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? சோதரன் தேவனுடைய வார்த்தைகளை குறித்து பரிசோதனை பண்ணி சோதரன் ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பார்கள். ஆராய்ச்சி ஆராய்ச்சி, இதெல்லாம் ஒருத்தரையும் கிடையாது பாருங்க. எந்த விசுவாசியும் கிடையாது, ஒருத்தரையும் கிடையாது. எல்லாம் வேத வசனங்களை படித்தாலும் அமிதமாய் வாழ வேண்டும் என்று தங்களை ஒப்புக்கொடுத்து வாழ்கிறதில்லை. அமிதமாக தேவனோடு சஞ்சரித்து தேவன் நடத்துகிற பாதையை தெரிந்து கொள்கிறதில்லை. அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜீவித்து மகிமையால் நிறைந்து வாழ்கிற அனுபவங்களை பெற்றுக் கொள்கிறதில்லை. ஆனால் சோதனம் என்ன செய்கிறார்கள்? உங்களுக்குண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகள்
இந்த ரட்சிப்பை குறித்து, இந்த விசுவாசத்தின் பலனாகியே ரட்சிப்பை குறித்து வாசியுங்கள். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து, உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து, தீர்க்கதரிசனம் சொன்ன, தீர்க்கதரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள், ரட்சிப்பை குறித்து, இந்த விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து, கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். சமூகத்திலே நித்தம் தேடுகிற தேவ ஜனமே எப்பொழுதும் கருத்தாய் பரிசோதித்து ஆராய்ச்சி பண்ணுகிற ஒரு தேவ ஜனமாய் மாற்றப்படுகிறார்கள். அல்லேலூயா. இதெல்லாம் யாராவது செய்வாள்? எது செய்யவும் மாட்டா, சொல்லி கொடுத்த சோதனை விளங்கிடவும் மாட்டார்கள். இந்த விரதங்கள் எல்லாம் பிடிக்கவும் செய்யாது. யாருக்கு பிடிக்க போகுது? யாருக்காக பிடிக்குமா என்ன? இதுக்கெல்லாம் காத்திருந்து சமயத்தை செலவு பண்ணுவாப்ல என்ன? இதை இப்படி காத்திருந்து சோதர பரிசோதனை பண்ணி ஆராய்ந்து அந்த ரட்சிப்பை ஆராய்ந்து பார்ப்பார்கள் என்ன? யார் சோதர நித்தமும் தேவ சமூகத்திலிருந்து தேடி தன் ஆத்மாவை கர்த்தருக்கு நேராக ஏறெடுத்து அவர்களுக்கு கிடைக்கிறதான விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை குறித்து சோதர கருத்தாய் பரிசோதனை பண்ணி ஆராய்ந்து என்ன செய்கிறார்கள்? சோதர பரிசோதனை பண்ணுகிற அனுபவங்களை பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அவர்கள் பரலோக ராஜ்யத்தின் காரியங்களிலே தெய்வீக சந்தோஷத்தோடு பூமியிலே சஞ்சரித்து கொண்டிருப்பார்கள். வேற என்ன தேடுறதே? வேற என்ன தேட சொல்றார்? வேற ஏதாவது தேட சொல்றாரா என்ன? சோதரம் தேடுகிற தம்முடைய ஜனங்கள், தேவனுடைய ஜனங்கள் அவரை காணாமல் இருந்தும் அவரிடத்திலே அன்பு கூர்ந்து அவர்களை கொடுத்த விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பு, இந்த ரட்சிப்பு எப்படி எனக்கு கிடைத்தது, இந்த ரட்சிப்பு எப்படி எனக்கு வந்தது, இந்த ரட்சிப்பினால் கிடைக்கிற நன்மைகள் என்ன, இந்த ரட்சிப்பு எப்படிப்பட்டது, பாவம் செய்யாத ரட்சிப்பு, அக்கிரமம் செய்யாத ரட்சிப்பு, அசுத்தமானதை நாடாத ரட்சிப்பு, பொல்லாப்பை விட்டு விலகுகிற ரட்சிப்பு, தீமையை விட்டு விலகுகிற ரட்சிப்பு, உலகத்தை சிநேகிக்கிறதை விட்டு விலகுகிற ரட்சிப்பு, இவைகளை குறித்து ஆராய்ந்து பரிசோதனை பண்ணுகிற அனுபவத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா? இப்படி கொஞ்சம் சரி இன்டர்னலா ஜீவித்து போகிற தேவ ஜனங்கள் பாக்கியவான்கள். இப்படி வேத வசனங்களை படித்து தன்னுடைய ஆத்மாவிலே ஒரு பெரிய சந்தோஷத்தோடு எதிர்பார்ப்போடு கர்த்தருடைய மகிமைக்குள் பிரவேசிப்பதற்கு ஆயத்தமாய் வாழுகிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல சந்தோஷமான வாழ்க்கை பாருங்க. நல்லதான் அந்த சோதரம் கனோ சாது இயேசுதாசர் ஐயாவை கொண்டு இந்த ஊழிக்கிருபாசுர ஊழியங்களை ஆரம்பித்து இந்த மகிமையான வாழ்க்கையை ஜனங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தேவன் உதவி செய்தாரே. நாம் எவ்வளவு நன்றியோடு தேவனை துதித்து இந்த மகா பெரிய மேன்மைக்கு ஆயத்தமுள்ளவர்களாய் மாற்றப்பட வேண்டும் இல்லையே சோதரோ? எவ்வளவு மேன்மையாய் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் சோதரோ? பாவம் அக்கிரமும் வேதனையும் நோய்களும் தொல்லைகளும் துக்கங்களும் நிறைந்த உலகத்திலே நாம் அதற்கு முன்னாக நின்று தேவனுடைய நாமத்தை உயர்த்தி தேவனுடைய காரியங்களுக்காக நின்று அவர்களை ரட்சிப்புக்குள்ளே வருவதற்கு நாம் ஒரு நாம காரணங்களாய் மாற்றப்பட்டு வாழுகிறதை தேடுகிற நாடுகிற தேவ ஜனங்கள் விசுவாசம் விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை சோதனை பண்ணுவோம். எல்லாரும் வாயை சிறந்து கர்த்தரை சோதனை பண்ணலாம். என்ன மதுரமாவை, என்ன மதுரமாவை, என்ன
அல்லேலூயா. சோதரோ அடுத்து அவர் சொல்லும்போது சொல்லுகிறார்கள், தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை இருக்கிற விசுவாசிகளானாலும் யாருக்கானாலும் சரி, இதெல்லாம் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணி ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தருக்குள்ளாக நடத்தி செல்வதற்கு கடினமான காரியம், அதெல்லாம் செய்ய மாட்டார்கள் பாருங்க. அதெல்லாம் உட்கார்ந்திருந்து தேவனை தேடுகிற அனுபவங்கள் இல்லை. அப்படி பரிசோதனை ஆத்மாவை குறித்து, ஆத்மா எங்கே போகிறது, முடிவுக்கு பிறகு ஆத்மா எங்கே போகிறது, அந்த ஆத்மா எங்கே எந்த இடத்தில் தங்க போகிறது, யார் அதை ஏற்றுக்கொள்ள போகிறது என்கிறதான ஆராய்ச்சியும் பரிசோதனைகளும் இன்றைக்கிற விசுவாசிகள் எல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. ஆமாம், அந்த காலத்தில் இருந்து பரிசுத்தவான்கள் அப்படி ஜீவித்து போனார்கள். இன்றைக்கு இருக்கிறவங்களுக்கெல்லாம் உலகத்தில் நல்ல ஜாம் ஜாம்னு ஆசீர்வாதங்கள், நன்மைகள், உலகத்தில் பேரு புகழ், உலகத்தில் சோதன மேன்மைகள், எல்லாம் குப்பை பாருங்க, எல்லாம் குப்பை. குப்பையை தேடுகிற ஜனம், உலகத்திலே குப்பையை தேடுகிற ஜனம். ஆனால் தேட வேண்டிய காரியங்களை தேடுகிறவன் பாக்கியவான். எதை தேடுகிறான்? சோதர விசுவாசத்தின் இல்லையா, நமக்கு ஆண்டவர் கொடுத்த விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை குறித்து எப்போதும் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணி ஆத்துமாவை கரை திரையற்றதாய் பாதுகாக்கிறவர்களாய் மாற்றப்படுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கத்திரையும் சோதனை பண்ணுவோம். பெரிய சந்தோஷமா இருங்க. இதெல்லாம் படிக்க படிக்க, ஒரு காலங்களில் வந்து பெங்களூர் பட்டணத்தில் இருக்கும்போது என்னுடைய சமயம் முழுவதையும் ஆண்டுடைய வசனத்துக்கு நேராக கடந்து போக பண்ண கர்த்தர் உதவி செய்தார். படித்து படித்து எனக்கு தாகம் தீராது, படிக்க படிக்க ஆசை தீராது பாருங்க. படிக்க 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 அதை ஜீவ ஊற்றாய் கர்த்தர் மாற்றி தந்தார். அந்த வார்த்தைகள் என்னை நித்தமும் நடத்தி கொண்டே இருக்கிறது. ஹாலலூயா. இவ்விதமாய் படிக்கிற தேவ ஜனமே, கர்த்தரை தேடுகிற தேவ ஜனமே, நீ பயப்படாதே. நீ வீடுகளில் இருந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் போது கர்த்தர் உன்னையும் நடத்துவார். நீயும் உட்கார்ந்திருந்து உனக்கு கர்த்தர் கொடுத்த ஆத்ம ரட்சிப்பை குறித்து ஆராய்ந்து பரிசோதனை பண்ணி கர்த்தருக்குள் கடிகோர்ந்து வாழுகிற அனுபவத்தை நீயும் பெற்றுக் கொள்வாயாக. அல்லேலூயா, அல்லேலூயா. பாரங்களை கண்டு பயப்படாதே, தொல்லைகளை கண்டு பயப்படாதே, வேதனைகளை கண்டு பயப்படாதே. உலக குடிகளுக்கு வருகிறது போல் நமக்கும் வருகிறது. அவை எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மை விடுவித்து மகிமைக்குள்ளாய் பிரவேசிக்க பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் சோதனை பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். 11 வசனம் வாசியுங்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர், தங்களில் உள்ள கிறிஸ்துவின், அப்ப தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் என்று கொண்டு வருகிறார். அப்ப ஒவ்வொருவருக்குள்ளேயும் கிறிஸ்துவின் ஆவியானவர் இருக்க வேண்டும். ஒவ்வொரு விசுவாச விட்டாருக்குள்ளும், ஒவ்வொருவருக்குள்ளும் கிறிஸ்துவின் ஆவியானவர். அவர் தான் நடத்தணும் பாருங்க, போதித்து நடத்த வேண்டும். அவர் தான் போதித்து நடத்துகிறவர், அவர் போதித்து நடத்துகிறவர். சோதர அவர் மூலமாய் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஏனென்றால் பிதாவாகிய தேவன் தான் அவரை அனுப்பியிருக்கிறார். குமாரனை அனுப்பினவரும் அவர் தான். சோதரோ சோதரோ, தேற்றவாளனாகிய பரிசுத்தாவியானவரை அனுப்பினவரும் பிதாவாகிய தேவன் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. சும்மா இருந்துட்டு சொல்லுவாங்க பாருங்க, ஆவியானவரே சோதரம், ஆவியானவரே சோதரம், ஆவியானவர் அறிவு தெரியாது பாருங்க. வேதத்தில் ரகசியங்கள் தெரிந்து வாழுகிற அனுபவங்களை பெற்றுக்கொள்ளவில்லை. அதான் அடிக்கடி நம்ம படிக்கிறோம் பார்த்தீங்களா, யோவான் சுவிசேஷத்தில் படிக்கிறோம், பிதா அனுப்ப போகிற பரிசுத்தாவியாகிய தேற்றவாளன் படிக்கிறோம் இல்லையா. அப்ப பிதா சொந்த குமாரனை அனுப்பினவர் பிதா, அப்ப பரிசுத்தாவியை அனுப்புகிறவர் பிதா. பிதாவாகிய தேவனை துதிக்கிற, பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு மேன்மையை கர்த்தருடைய ஆவியானவரால் பெற்றுக்கொள்ளுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு நாளும் மகிமை உண்டாவதாக.
அதல படிக்கிறோம் சோதரோ தங்களில் உள்ள வாசியுங்கள் தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இந்த காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷங்களையும் ஆராய்ந்தார்கள். பாக்குறாங்க பாருங்க, இது என்ன பின்னால நடக்கக்கூடிய காரியங்கள் என்ன ஆராய்ச்சி, இது பின்னால நமக்கு என்னதான் கிடைக்க போகுது, இதெல்லாம் சோதர கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பின்னால என்ன என்ன கிடைத்தது, கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பின்னால் என்ன கிடைத்ததம்மா, கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பின்னாலே கிடைத்த பலன் என்ன, கிறிஸ்து எவ்வளவோ பாடுகளை பட்டார், எவ்வளவோ வேதனைகளை சகித்தார், எவ்வளவோ சிலுவையில் இரத்தம் சிந்தினார், ஆனாலும் ஜனத்தை பார்த்து பிதாவே இவர்களுக்கும் மன்னியும் என்று வேண்டிக் கொண்டார். இவைகளெல்லாம் சுமந்த இயேசு பின்னால என்ன கிடைத்தது, அவருக்கு பின்னால என்ன கிடைத்ததம்மா, பின்னால் என்ன கிடைச்சி, பின்னால் என்ன முக்கலும் மூணலும் அழுகையும் குரலும் எல்லாமே கிடைத்தது, எல்லாமே கிடைத்தது. ஆமாம் சோதரோ அடக்கம் பண்ணப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிரோடு எழும்பினார். என்னது, ஆராய்ந்து பார்க்கிற அனுபவத்தை உடையவர்கள் எதை ஆராய்ந்து பார்ப்பார்கள், கிறிஸ்துவையும் கிறிஸ்துவுக்கு பின்வரும் பாடுகளினால் என்னென்ன வந்தது என்பதை குறித்து ஆராய்ந்து தன்னுடைய ஆத்மாவை அவ்விதமாய் நடத்தி உயிரோடு எழும்புகிறதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருப்பார்கள். அல்லேலூயா. என்ன சும்மா என்ன உயிரெழுந்து விட முடியும், என்ன பிறந்தவங்க என்ன உயிர்த்து விட முடியாது, வந்தெல்லாம் வந்து கிடையாது. அதெல்லாம் சற்று உட்கார்ந்திருந்து நல்ல வேதத்தை கிரகித்து ஆண்டுடைய வசனங்களை நல்லா படிக்கணும், நல்லா படித்து தியானம் பண்ணணும், நல்ல தியானம் பண்ணி இவ்விதமாய் வாழ வேண்டும், இவ்விதமாய் செய்ய வேண்டும், இவ்விதமாய் நடக்க வேண்டும் என்று நமக்குள்ளே ஒரு உறுதியான நம்பிக்கை உண்டாக வேண்டும். அந்த ஆதி பரிசுத்தவான்கள் ஜீவித்து போன போது சோதரு கிறிஸ்துவின் பாடுகளையும் அதற்கு பின்னாலே அவருக்கு வருகிற மகிமையையும் சோதரு ஆராய்ந்து பார்த்தார்கள். அதுபோல சோதரு கிறிஸ்துவுக்கு பின்னாலே வந்தது என்ன, சோதரு அவர் உயிரோடு எழும்பப்பட்டார், அந்த உயிரோடு எழும்பப்பட்ட ஒரு அனுபவம் கிறிஸ்துவின் ஆவியினாலே தேவ ஜனங்களுக்குள்ளே உண்டாக வேண்டும். ஒரு நாளிலே இந்த உலகத்தின் பாடுகள், இந்த குடும்ப வாழ்க்கையின் பாடுகள், இந்த சோதரு பூமியிலே வாழ்கிற தன்மைகள் ஒரு நாளிலே மாறப்போகிறது. ஆகையினால் என்னுடைய பாடுகளை களைந்து ஒரு நாளிலே இயேசு வரும்போது நானும் உயிரோடு எழும்ப போகிறேன் என்கிற ஒரு பெரிய சந்தோஷத்தோடு கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுகிற கர்த்தரை தேடுகிற ஜனமாய் பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை சோதனம் பண்ணுவோம், சோதனம் சோதனம் சோதனம், எல்லாரும் எல்லாரும் கர்த்தரை சோதனம் பண்ணலாம். எவ்வளவு மகிமையான காரியங்கள் எல்லாம் வைத்திருக்கிறா பாருங்க, தேவன் எவ்வளவு நல்லவர். எல்லாம் படிக்க படிக்க நம்முடைய ஆத்மாவை குறித்து நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகிறது. நம்முடைய ஆத்மா ஒரு நாளிலே கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய்து கடந்து போகும்போது நம்முடைய ஆத்மா மரணைக்குரிய மகிமைக்குரியவைகளோடு ஓ சோதரோ சஞ்சரிக்கிறது என்பதை தெரிந்து கொள்வார்கள், அவர்கள் ஆராய்ச்சி பண்ணி கொண்டே இருப்பார்கள். அதில் நம்ம படிக்கும்போது சோதரோ வாசியுங்கள், கிறிஸ்து உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இந்த காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் என்னது என்பதையும் ஆராய்ந்தார்கள். காலத்தை குறித்தார், காலத்தை குறித்தார் என்றால் என்னது, காலத்தை குறித்தார் என்றால் இதெல்லாம் நம்ம படிக்கும் போது கொடுக்கப்பட்ட காலம், அந்த காலங்கள் முடிகிற நேரம், எவ்வளவு காலமானாலும் சரி, எவ்வளவு காலமானாலும் சரி, ஊழியம் செய்தால் ஊழியத்தின் பகுதி, விசுவாசிகளாய் வாழ்ந்தால் விசுவாச வாழ்க்கையின் பகுதி, நல்ல அழைக்கப்பட்ட தேவஜனங்களாக இருந்தால் அழைப்பு முடிகிறது வரை உள்ள காலங்கள் தெரியுதா உங்களுக்கு. சோதனம் எல்லாரும் கதிரை சோதனம் பண்ணுவோம், எல்லாரும் எல்லாரும் வாயை திறந்த கதிரை சோதனம் பண்ணலாம். சோதரம் சோதரம் குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் என்ன, அந்த காலத்தின் விசேஷம் என்ன சோதரோ, சொல்லி முடியாத விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையாய் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் கழிவுகூறுகிற மேன்மைதான் அந்த காலத்தின் விசேஷம்.
பிரபு மகிமையிலே கழி கூறுகிற மேன்மைகளை பெற்றுக் கொள்ளுகிறார்கள் என்பதை என்ன செய்கிறார்கள், ஆராய்ந்து பார்க்கிறார்கள். இதெல்லாம் ஒரு மேன்மையான அனுபவங்கள் பாருங்க. இவ்விதமாய் வாழுகிறவர்கள் பெரிய பாக்கியவான்கள். இவ்விதமாய் விசுவாசம் விட்டார் வாழ வேண்டும். இந்த உலகத்தையும் தேடாதே, இந்த உலகத்தில் இருக்கிற ஊழியர்களை தேடாதே, இந்த ஊழிய பகுதிகளில் இருக்கிற காரியங்களை தேடாதே, ஆண்டுடைய வசனத்தை தேடு, நித்தியமாக ஒரு சமூகத்தை தேடு, மகிமைக்குரிய காரியங்களை தேடு, பின்னாலே நடக்க போற காரியங்களை தேடு. முன்னாலே சோதரு வாழ்கிற வாழ்க்கையினால் பின்னாலே என்ன சம்பவிக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கிற அனுபவங்களை உடையவர்களாய் வாழு. சோதரு, அவைகளை குறித்து உன் பிள்ளைகளுக்கு போதி, அவைகளை குறித்து உன்னை காண்கிறவர்களுக்கு போதி, அவைகளை குறித்து நீ பேசு, அவைகளை குறித்து ஜீவனம் பண்ணுகிறவர்களாய் வாழும்படி கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை சோதனம் பண்ணுவோம். எல்லாரும் கர்த்தரை சோதனம் பண்ணலாம். சோதனம் மகிமையான காரியங்கள் பாருங்க. இதெல்லாம் சும்மா நம்ம எழுதோட தெரிந்து கொள்ள முடியாது. நல்ல முழங்காலில் போட்டு நல்ல ஜெபம் பண்ணி வேத வசனங்களை கருத்தை படிக்கணும். படித்து படித்து நேரங்களையும் சமயங்களையும் அதுக்காக செலவிட்டு ஆண்டுடைய பிள்ளைகள், ஆண்டவரே ஆண்டவரே பரலோகத்தின் தாவே பரிசுத்தவான்கள் வாழ்ந்தது போல என்னை யுகத்தை நடத்த வேண்டும், என் பிள்ளைகளை யுகத்தை நடத்த வேண்டும் ஆண்டவரே என்று கண்ணீரோடு கெஞ்சுகிற தேவ ஜனமே, அப்படி கெஞ்சி கர்த்தரை பெற்றுக்கொள்ள முடியாய். கர்த்தரை தேடும்படி விசுவாச விட்டாரே, கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு இந்த அழைப்பை தந்தாரானால், கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டாரானால் நிச்சயமாய் ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து நடத்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதனம் எல்லா ரங்கத்திலையும் சோதனம் பண்ணுவோம். எல்லா ரங்கத்திலையும் சோதனம் பண்ணலாம். சோதனம் அதில் என்ன சொல்கிறாய், என்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னது என்பதையும் ஆராய்ந்தார்கள். அப்போ நம்ம கொடுக்கப்பட்ட காலம், நம்ம நாட்கள் எப்படி போகுது, நம்முடைய பாடுகள் என்ன, அந்த பாடுகள் மத்தியிலே கர்த்தரை தேடுகிறோம், அப்படியே சமூகத்திலே கடந்து வருகிறோம். நம்முடைய நாட்களுக்கு பிறகு வருகிற காலத்தில் என்ன நடக்க போகிறது, இவைகளை எல்லாம் தியானித்து ஆராய்ந்து பார்க்கிற வேகமுள்ள தேவ ஜனங்களாய் தேசத்திலே குடியிருக்க கர்த்தர் விசுவாசம் விட்டார் சபையாருக்கும் உதவி செய்து ஒவ்வொரு நிமிஷமும் நடத்தி கொண்டே இருப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை சோதனம் பண்ணுவோம். சோதனம் சோதனம் சோதனம். இப்போ 13 வசனம் படிக்கும்போது என்ன நிறைய காரியங்கள் இருக்கிறது. சோதரம் வீட்டில் இருந்து நல்ல படிங்க. சோதரம் என்னை 13 வசனத்தை நீங்கள் படித்தால் வாசியுங்கள். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் உங்கள் மனதின் அறையை கட்ட வேண்டும். உங்கள் மனது மனதை கட்ட வேண்டும். உங்கள் மனது உலகத்தினராயிருக்கூடாது. உங்கள் மனது சோதரம் உலகத்தில் இருக்கிறவர்களை நேசிக்கக்கூடாது. உங்கள் மனது எப்போதும் அறையை கட்ட வேண்டும். அறையை கட்ட வேண்டும். அந்த மனதின் அறையை கட்டினா என்னது, உலகத்தின் வேறுபாடு அனுபவங்களை கொண்டு வருகிறது, உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட அனுபவங்களை கொண்டு வருகிறது. அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது நல்ல தெளிவு எப்படி அது கிடைக்கணும் பாருங்க. இப்படிதான் வாழ்க்கை, இப்படிதான் ஜீவியம், இப்படிதான் இதனுக்கு பின்னாலே ஒரு பெரிய மகிமை இருக்கிறது. அந்த மகிமையை பெற்றுக்கொள்ள போகிறேன். இந்த மகிமையை நான் மட்டும் பெற்றால் போதாது, என் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், சபை விசுவாசிகள் பெற்றுக்கொள்ள வேண்டும், பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதற்காக போராடி தேவனை நோக்கி ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, அதற்கு முன் உதாரணமாய் சாட்சிகளாய் வாழ்ந்து காட்டுகிற ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளுகிற அனுபவமே கர்த்தரை தேடுகிறதுனால் கிடைக்கிற பலன். லேலுயா, லேலுயா. சோதரம் எல்லா ரங்கத்திலையும் சோதனம் பண்ணுவோம். சோதரம் சோதரம் சோதரம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது வாசியுங்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல், உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாக இருங்கள். அதான் நமக்கு அந்த கிருபை, ஆண்டவர் கொடுக்கிற கிருபையிலே வளர்ந்து பெருகி 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 இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அந்த கிருபை மகிமைக்குள் பிரவேசிக்க செய்ய போகிறது.
அதை குறித்து நம்பிக்கையுள்ளவர்களாய் பூமியிலே வாழ்கிற வாழ்க்கையை ஆண்டுடைய பிள்ளைகள் அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதில் தான் நம்பிக்கையாக இருக்கணும், வேற எதுலையும் நம்பிக்கையாக இருக்கக்கூடாது. அதில் சோதரம் ஆண்டவர் இயேசு வரப்போகிறார், என்னை அழைத்தவர் வரப்போகிறார், என்னை ரட்சித்தவர் வரப்போகிறார், எனக்கு மனந்திருமலை தந்தவர் வரப்போகிறார், என்னை பாட வைத்தவர் வரப்போகிறார், பிரசவம் பண்ண வைத்தவர் வரப்போகிறார், எனக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தவர், எனக்கு ஜெபிக்க வார்த்தைகளை தருகிறவர் வரப்போகிறார். அவரை சந்திக்கும்படி நான் ஆயத்துமாய் நம்பிக்கையாய் பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்க, எவ்வளோ பெரிய ஆத்மாவில் சந்தோஷம். தேடுகிறதுனால கிடைக்கிற பலன் தானே, தேடுங்கண்ணா, கர்த்தரை தேடுங்கள். சோதரம் நித்தமும் அவர் சமூகத்தை தேடுங்கள், நித்தமும் நித்தமும் அங்கே தேடுகிறதுனால கிடைக்கிற பலன் இதெல்லாம் கிடைக்குது. அப்போ இதையெல்லாம் பெற்று ஆண்டுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு சாட்சிகளாய் நிற்கிற இடத்திலே வாழ வேண்டும். அல்லேலூயா. இருக்கிற இடங்களிலே வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் உதவி செய்து நடத்துவாராக. கர்த்தருக்கு நாள் மகிமை உண்டாவதாக. எல்லாரும் கர்த்தரை சோதனம் பண்ணுவோம். எல்லாரும் கர்த்தரை சோதனம் பண்ணலாம். நம்மை காக்கும் தேவனவே நமது நிழலாய் இருக்கின்றவே, நம்மை காக்கும் தேவனவே நமது நிழலாய் இருக்கின்றவே, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவீர் கலங்கி எழுதுகிறார் பாருங்க. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் என்றங்கு. ஒரு நல்ல விசுவாச வீட்டார் ஆண்டுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய சமூகத்தை நித்தமும் தேடுகிற ஜனங்கள், கர்த்தருடைய ஆலயத்திலே தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தரோடு இணைத்து ஆராய்ச்சி செய்கிற அனுபவத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு தூரம் படித்தாலும் இந்த வசனங்கள் எல்லாம் படிக்க படிக்க மதுரம் தான் பாருங்க. எனக்கு படிக்க படிக்க அதெல்லாம் மதுரம் தான், எப்போதும் மதுரம் தான். இவைகளை படிக்க ஒருவரும் கற்றுத்தர வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் படிக்கிறதுக்கு பைபிள் காலேஜ் எல்லாம் படிக்க முடியாது, ஒருவனும் அதையெல்லாம் கற்றுக் கொடுக்கறது. அப்படி கற்றுக் கொடுக்கிற ஆவியின் அபிஷேகத்திலே வளர்கிறதும் இல்லை. அதே காத்திருந்து ஆண்டவரிடத்திலே சஞ்சரித்து ஆண்டவருடைய வசனங்களை படித்து அப்படியே கர்த்தரிடத்திலே பேசுகிற அனுபவங்கள் ஒரு மனுஷனுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு இருக்குமானால் கர்த்தர் போதித்து கொடுப்பார், கர்த்தர் அவனை நடத்துவார், கர்த்தருடைய வார்த்தைகள் அவர்களை நடத்தி கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன். வாசியுங்கள், 27 சங்கீதம் 4 வசனத்தை படித்தால், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். இல்ல, எப்போது படிக்கிறது, எப்போது கேட்கிறது பாருங்க. ஆனா எனக்கு படிக்க படிக்க அது விசேஷம் தான், அது எவ்வளவு படித்தாலும் விசேஷம் தான், படிக்க படிக்க விசேஷம் தான், படிக்க படிக்க ஜீவ ஊற்று, படிக்க படிக்க படித்துக்கொண்டே இருக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் படிக்க வேண்டும்,
அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுகிறவர்கள் படிப்பார்கள். அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுகிறவர்கள் அந்த வசனங்களை வைத்து ஆராய்ச்சி பண்ணுவார்கள். அவர்கள் மேன்மையாய் பூமியிலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசியுங்கள். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும். தேடும் போது என்ன கிடைக்குது? அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். நித்தமும் தேடும் போது என்ன கிடைக்கிறது? கர்த்தருடைய மகிமையை பார்க்கிறார்கள். ஒன்றே, ரெண்டாவது அவருடைய ஆலயத்திலே தேவனுடைய வார்த்தைகளை குறித்து ஆராய்ச்சி பண்ணுகிறார்கள். சோதரோ, அடுத்து ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதை நாடு. தங்கியிருப்பது கர்த்தருடைய வீடு, கர்த்தருடைய வீடு, தேவனுடைய வீடு. ஜெபம், பாடல், ஆண்டுடைய வசனம், தியானம், ஆராய்ச்சி, இவ்விதமாக எப்போது அங்கே தங்கியிருந்து வாழ்கிற வாழ்க்கையை விரும்புகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை சோதனை பண்ணுவோம். சோதனம், சோதனம். ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன். யார் நாடுறது அப்படி? யாரோ அப்படி நாடுறாங்களா? என்ன தேடுறாங்களா? அப்படி வந்திருந்து வேத வசனத்தை ஆராய்ச்சி பார்த்து தன் ஆத்மாவை கர்த்தருக்கு நேராக ஏறெடுத்து தன்னை காண்கிறவர்களுக்கு இந்த சுவிசேஷத்தை சொல்லி கர்த்தருடைய நாமம் மெய்விக்கின்ற பூமியிலே வாழ்கிறார்களா? என்ன வாழ்கிறார்களா? அப்படி வாழ்கிற வாழ்க்கை தான் கர்த்தரை தேடுகிற அனுபவங்கள், தேடுகிற அனுபவத்துக்கு கிடைக்கிற பாக்கியம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை சோதனை பண்ணுவோம். சோதனை மறுபடியும் வாசிக்கலாம். வாசியுங்கள். எனக்கு ஜீவன் எவ்வளவு நாள் கர்த்தர் கொடுக்கிறாரோ அந்த நாள் வரையிலேயும் கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து ஆராய்ச்சி பண்ணுகிறதும், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என் கர்த்தருடைய வீட்டில் தங்கி இருந்து பாடுகிறதிலும் துதிக்கிறதிலும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறதிலும் நான் தங்கியிருப்பேன் என்று அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கை தேவ ஜனமே, சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல நம்முடைய வாழ்க்கை அமைந்தால் ஒரு பெரிய தெய்வீக சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே கேடு கிடையாது பாருங்க. தேவனுடைய ஆலயத்தில் தங்கும் போது கேடு கிடையாது. தேவனுடைய ஆலயத்தில் தங்கும் போது மாம்சம் கிடையாது. தேவனுடைய ஆலயத்தில் தங்கும் போது உலகம் கிடையாது. தேவனுடைய ஆலயத்தில் தங்கும் போது சோதரு மாம்சத்தினால் வருகிற கொண்டாட்டம் கிடையாது. தேவனால் வருகிற ஞானம் அங்கே ஜனத்துக்குள் கடந்து போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரோ, அடுத்து என்ன சொல்ற தெரியுமா? ஐந்தாம் வசனம் வாசியுங்கள். தீங்கு நாளில் அவர் என்னை, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில், தம்முடைய கூடாரத்தில். அப்ப தீங்கு நாள் வரும்போது, தீங்கு தீங்கு என்று சொல்லுகிற நாட்கள் வருகிறதே, பலவிதமான தீங்குகள் உலகத்தை சூழ்ந்து கொண்டிருக்கிறதே, அந்த நாட்கள் வரும்போது, அந்த நேரங்கள் வரும்போது கர்த்தர் தம்முடையவர்களை அவருடைய மறைவுக்குள்ளாக மறைத்துக் கொள்ளுகிறார். அது எந்த கேடுகள் உலகத்தில் வந்தாலும் சரி, எந்த வைரஸ்கள் வந்தாலும் சரி, எந்த சோதரோ உலகத்தில் எவ்விதமான சூழ்நிலைகள் மாறினாலும் சரி, தேவ ஜனத்தை கர்த்தர் அவருடைய மறைவுக்குள்ளாக மறைத்து வழி நடத்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. எல்லாம் சோதர வசன அங்க நம்ம படிக்கிறோம். சோதரோ, தீங்கு தெளிந்தி புத்தி உள்ளவர்களாயிருங்கள். இங்க படிக்கிறோம், தீங்கு நாளிலே கூடார மறைவு. அப்ப தெளிந்த புத்தியோடு தேவ சமூகத்தை தேடுகிற தேவ ஜனங்கள் தேவனுடைய ஆலயத்தில் இருந்தவுடைய மகிமையை பார்க்கிறார்கள். அதை குறித்து ஆராய்ச்சி பண்ணுகிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இத்தமும் தேடுகிறார்கள். அது மாத்திரமல்ல, இவ்விதமாய் தேடுகிற ஜனத்தை சுற்றிலும் தீங்கு நாள் வரும்போது அந்த தீங்கு நாட்களுக்கு தம்முடைய ஜனத்தை அவர் தம்முடைய மறைவுக்குள்ளாக மறைத்துக் கொள்ளுகிறார். தம்முடைய மறைவுக்குள்ளாக மறைத்து தம்முடைய ஜனத்தை விடுதலையோடு நடத்துகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மேன்மையான வாழ்க்கை பாருங்க, நல்ல மேன்மையான வாழ்க்கை, தெய்வீக சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை. சோதரோ, எவ்வளவு தீங்கு நாள், எவ்வளவு பாடுகள் உலகத்தில், எவ்வளவு சோதர கேட்க முடியுது? என்ன
சோதரம் நாளைய தினத்தில் ஒருவரும் வெளியே போக முடியாது. அவ்வளவு சோதரம் ஸ்ட்ரிக்டாக அதிகாரிகள் உலகத்தை சோதரம் ஜனத்தை நடத்துகிறார்கள். தேவ ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு படிக்கிற ஜனங்களுக்கு அவ்வளவு ஸ்ட்ரிக்டாக பூமியில் வாழ முடியவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன கர்த்தருடைய வசனம் எல்லாம் ஜனங்களுக்கு எப்படின்னா பந்து விளையாடுற மாதிரி, இங்கே படிக்கணும் அங்கே சாடணும், இங்கே படிக்கணும் அங்கே சாடணும், இங்கே படிக்கணும் அங்கே காணணும், இங்கே படிக்கணும். எல்லாருங்கத்திலே சோதனம் பண்ணுவோம். தேவ ஜனமாய விசுவாச வீட்டாருக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனை, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, தீங்கு நாள் வருமானால் கர்த்தர் உன்னை உன் பிள்ளைகளை குடும்பங்களையும் தம்முடைய மறைவுக்குள்ளாக மறைத்து கர்த்தர் வழி நடத்துவார். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள், கர்த்தருடைய சமூகத்தை நித்தமும் தேடு, அவருடைய மகிமையை அங்கே காணு, அவருடைய வார்த்தைகளை குறித்து சோதரோ ஆராய்ச்சி பண்ணு. ஜீவனு நாளெல்லாம் அவர் சமூகத்தில் தங்கி இருக்கிறதை தேடு. இப்படிப்பட்ட மேன்மைகள் உனக்குள்ளே இருக்குமானால் உன்னோடு கர்த்தர் வாசம் பண்ணி கொண்டே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் படிக்கிறோம், தீங்கு நாளில் அவர் என்னை, வாசியுங்கள், தீங்கு நாளில் அவர் என்னை, அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே, என்னை தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் நிறுத்துவார். கண்மலையின் மேல் நிறுத்துகிற தேவன் அம்மா. அவரே சோதனோ உலக ஜனத்தோடு மறித்து போற சொல்லுகிற தேவன் அல்ல, உலக ஜனத்தோடு மாண்டு அழிந்து போய் சொல்லுகிற தேவன் அல்ல. நம்முடைய தேவன், நம்முடைய தேவன் கண்மலையிலே நிறுத்துகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், விசுவாசித்து வாழுகிறவர்கள் பாக்கியவான்கள், அந்த மகிமையை பார்க்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள், அந்த மேன்மையான நம்பிக்கையை உடையவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. எல்லாரும் கத்திரை சோதனை பண்ணுவோம், எல்லாரும் வாய் திறந்து கத்திரை சோதனை பண்ணலாம். சோதனை சோதனம் எல்லாம் நம்ம படிக்கிறோம். சோதரம், தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே என்ன செய்கிறாரா, ஒழித்து வைக்கிறார். ஒழித்து வைக்கிறார், எப்படி ஒழித்து வைத்து நடத்துகிறது. நம்ம எல்லாம் அப்படி ஒழித்து வைக்க முடியாது. யாரையாவது ஒழித்து வைத்து நடத்த முடியுமா என்ன? நம்ம யாரையாவது ஒழித்து வைத்து ஜீவனம் பண்ண முடியுமா என்ன? ஒருத்தரும் ஒழித்து வைக்க முடியாது. சோதரம், ஒரு சகோதரி சொல்லுகிறது, சோதரோ பிள்ளை அங்கே இருக்கிறான், ஏதோ கிடைக்கிறத சாப்பிடுக்கணும், அப்படியே ஜீவனம் பண்ணி போகிறான். அதை செய்ய முடியும். நம்ம ஒருவரை ஒழித்து வைக்க முடியாது. நம்ம பிள்ளைகளானாலும் ஒழித்து வைத்து நடத்த முடியுமா என்ன? ஒழித்து வைத்து நடத்த முடியாது. ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழுகிற தேவ ஜனங்கள், கர்த்தரை கனம் பண்ணி பூமியில வாழுகிற ஜனங்கள், கர்த்தருடைய வசனத்தின்படி ஜீவித்து வர தேவ ஜனங்கள், அவர்களை தம்முடைய தேவனுடைய சோதரம் மறைவிடங்களுக்குள்ளாக ஒழித்து வைத்து அவரே நடத்துகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த அறிவு மேன்மை சங்கீதக்காரனுக்கு இருந்து பாருங்க, இந்த அறிவும் மேன்மைகளும் சங்கீதக்காரனுக்குள்ளே இருந்தது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற விசுவாச வீட்டார் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து பூமியிலே வாழ்கிறவர்களாய் இருக்க வேண்டும். எல்லாரும் சோதனம் பண்ணுவோம், எல்லாரும் மாயத்துறந்து கத்திரை சோதனம் பண்ணலாம். சோதரம் சோதரம், அல்லேலூயா. என்னை தமது கூடார மறைவிலே, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான தேவனுடைய வார்த்தைகள் பாருங்க. ஒரு மனுஷன் அவர் அப்படி நடத்தணும்னா அவன் அப்படி அவருடைய வார்த்தைக்கு அப்படியே செயல்பட வேண்டும், அவருடைய வார்த்தையை அப்படியே கை கொள்ள வேண்டும். அப்படி ஜீவித்து போகிறவர்களை தான் கத்தர் அப்படி நடத்தி கொண்டே இருப்பார். அது சொல்லுகிற பாருங்க, தேவனுடைய கூடார மறைவிலே ஒழித்து வைத்து சோதரம் அவனை கண்மலையின் மேல் உயர்த்துகிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. இந்த மேன்மைகள் அல்லவா தேவனை தேடுகிறதுனால் கிடைக்க வேண்டும். தேவனை தேடுகிறவர் சுத்தமான்களை கிடைக்கிற மேன்மைகள், தேவனை தேடுகிறதானவர் சுத்தமானுடைய மேன்மைகள். என்ன துக்கமா, என்னையும் என்னையும் துக்கம், என்னையும் வேதனை, என்னையும் கஷ்டம் பாத்தீழா சோதரம். தேவனை தேடுறது ஒரு பக்கம், ஆனா வாழ்க்கையில நடக்கிறது எல்லாம் இன்னொரு பக்கம். தேவனை தேடுகிறார்கள்,
வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாம் வசனத்துக்கு சம்பந்தமே இருக்காது. ஏன் அப்படி? ஆண்டுடைய பிள்ளைகளே, ஆண்டுடைய ரட்சிப்பை குறித்து நல்ல நிதானித்தொருகிற அறிவை ஆண்டுடைய ஜனங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாரும் சோதனை பண்ணுவோம். சோதரோ என்ன சொல்ற தெரியுமா? என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். அடுத்து என்ன சொல்றாரு? இப்பொழுது என் தலை என்னை சுற்றி இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக என்ன செய்யப்படும்? என்ன செய்யப்படும்? உயர்த்தப்படும். வாசியுங்கள். அவரை கீர்த்தனம் பண்ணி கொண்டே இருப்பேன். கர்த்தரை தேடுகிறவனுக்கு கிடைக்கிற பாக்கியம், அவன் எப்போது சத்துருக்கு மேலாக உயர்த்தப்பட்டு அவன் எப்போது சத்துருக்கு மேலாக அவனை கர்த்தர் உயர்த்தி ஆனந்த பலிகளை இடும்படி வைக்கிறார். ஆனந்த பலிகளை இடுகிறது மாத்திரமல்ல, சோதரோ கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி தெய்வீக சந்தோஷத்தோடு வாழும்படி அனுமதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சோதனம் பண்ணுவோம். எல்லாம் படிக்கும் போது சோதரோ ஒன்று நாள் ஆகும் 16-11 வாசித்தால் அதுங்க சொல்லுகிறார். வாசியுங்கள், முடிக்கிறேன். ஒன்று நாளாகவும் 16-11 படிக்கும் போது வாசிக்கலாம். வாசியுங்கள். கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள். கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் நாடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுகிறதுனால கிடைக்கிற பலன்கள் என்ன என்று சில வசனங்களை நாம் படித்தோம், தியானித்தோம். இந்த வார்த்தைகள் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள், கர்த்தருடைய வசனங்கள், விசுவாசி விட்டாரே சபையாரே உங்களுக்கு பலனாக இருப்பதாக, அந்த வசனங்கள் உங்களை நடத்துவதாக. நீங்கள் உங்கள் சமயங்களை எடுத்து வேத வசனங்கள் வழியாக ஆராய்ந்து பார்த்து ஓ தீங்கு நாட்களிலே தேவன் தமது குடார மறைவிலே உங்களை உங்கள் பிள்ளைகளையும் ஒழித்து வைத்து மறைத்து ஒவ்வொரு நாளும் நடத்தி தேவ சமூகத்திலே நித்தமும் கடந்து வந்து ஆனந்த பரிகளை செலுத்தி கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் வாழ என்னாலும் உதவி செய்வாராக. என்னால் கர்த்தருடைய நாமம் உங்கள் மூலமாய் மகிமைப்படுவதாக. அவரையே தேடுங்கள், அவரையே நாடுங்கள், அவருக்காக செய்ய வேண்டிய காரியங்களை செய்யுங்கள். அவருடைய வருகைக்கென்று ஆயத்தமாகுங்கள், அவருடைய வருகைக்கென்று காத்திருங்கள். உலகத்தில் வர சகல கிரியைகளுக்கும் தப்புவித்து கர்த்தர் நடத்தி கொண்டே இருப்பார். விசுவாசத்தோடு வாழ. அந்த விசுவாசத்தினால் வருகிற ஆத்திர்வரட்சிப்பிலே சந்தோஷமாய் களி கூர்ந்து பூமியிலே வாழ்ந்து நித்தியத்தை தேடு. நித்தியத்துக்கு ஆயத்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கு நாளும் மகிமை உண்டாவது. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். எல்லா சொல்லும் எல்லாரும் இருக்கிற இடத்திலே முழங்கால் போட்டு எல்லாரும் செபியும். எல்லாரும் செபியுங்கள். எல்லாரும் வாய்த்துள்ள ஆண்டவர் நோக்கி சிலமிஷம் செபிக்கலாம். ஹலேலூயா, ஹலேலூயா. சோதரம், சோதரம், சோதரம். மகிமையான பிதாவே மெய் துதிக்கிறோம். நாளிலே ஆண்டுடைய சமூகத்திலே சில நிமிஷங்கள் வந்து பாடி தேவனை துதி ஜபித்து சில ஆளுடைய வசனங்களை தியானித்து கடந்து போக கர்த்தர் உதவி செய்தேன். இந்த வசனங்கள் ஜனங்களை பிரயோஜனமாயிருக்கட்டும். கர்த்தருக்கு பிரியமாயிருப்பதாக வசனங்கள் வழியாக ஜனங்கள் மேன்மைகளை பெற்றுக்கொள்வார்களாக. இந்த வேத வசனங்கள் கர்த்தருடைய வசனங்கள் மூலமாக மேன்மைகளை பெற்றுக்கொள்வார்களாக. இவ்விதமாய் ஜனங்கள் வாழ்க்கையிலே மறைவிடங்களுக்குள்ளாக மறைந்து வாழ்வார்களாக. இந்த மேன்மைகளை கர்த்தர் தந்து நடத்தும். ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறோம். எல்லாரும் எல்லாரும் வாய்த்துணத்தினை நோக்கி எல்லாரும் ஜெபிக்கலாம். ஹலேலூயா, ஹலேலூயா. சோதரம், சோதரம். ஹலேலூயா, ஹலேலூயா. சோதரம், சோதரம், சோதரம். ஹலேலூயா, ஹலேலூயா. எல்லாரும், எல்லாரும் ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபிக்கலாம். ஹலேலூயா, சோதரம், சோதரம். ஹலேலூயா, ஹலேலூயா. சோதரம், சோதரம், சோதரம். ஹலேலூயா, ஹலேலூயா. சோதரம், சோதரம், சோதரம். ஆமென். ஆண்டவரே, சோதரம், சோதரம். ஹலேலூயா, சோதரம், சோதரம். 10,000 பேர் ஆயினும் இவரே அழகிர் சீரந்தவர. 10,000 பேர் ஆயினும் இவரே அழகிர் சீரந்தவரா. கதிதந்து என்னையே கண்ம
கருத்தாய் காப்பவரா கதிதந்து என்னையே கண்மணி போல கருத்தாய் காப்பவரா அழகே சீரந்த குமானை யான் எப்போகாவேனோ அழகே சீரந்த குமானை யான் எப்போகாவேனோ பழவினை தீர்த்து புண்ணியமை கண்டெப்போ மகிழ்வேனோ பழவினை தீர்த்து புண்ணியமை கண்டெப்போ மகிழ்வேனோ ஆசைக்குகந்தே நேசரின் நாமோ இயேசு கிறிஸ்தென்பதா ஆசைக்குகந்தே நேசரின் நாமோ இயேசு கிறிஸ்தென்பதா காசி நீயங்கோ கேட்டறியாத அழகே சீரந்த குமானையா எப்போ காணேனோ பலவினை தீர்த்து புண்ணியனை கண்டெப்போ மகிழ்வேனோ பலவினை தீர்த்து புண்ணியனை க எல்லாரும் நாளிலும் ஆண்டுடைய சமூகத்திலே வந்து காலவேளையிலே நேரிலே தாராதனை நடத்துவதற்கு உதவி செய்து நடத்தின தயவுகளுக்கா எல்லாருக்கத்திலே சோதனம் பண்ணுவோம். தொடர்ந்து பாடலை பாடி ஜெபித்து கத்துடைய வசனங்களை படித்து தியானித்து கடந்து போக கத்த நமக்கு இரக்கம் மராட்டி இம்மன்றம் நடத்தினவர் தொடர்ந்து அவருடைய மகிமையான காரியங்களை பார்த்து கத்தரை தேடி கத்தர்கள் பலனடைகிற விசுவாச விட்டாராய் சபையாராய் கத்தர் ஒவ்வொரு நடத்தும்படி எல்லாருங்கத்திலையும் சோதனை பண்ணுவோம். வர நாட்களிலேயும் சோதனை கத்து தம்முடைய மறைவுக்குள்ளாக மறைத்து தம்முடைய ஜனங்களை தம்முடைய கூடாரத்தில் ஒழித்து வைத்து அவர்களை கத்தர் நித்தமும் நடத்தும்படி சமாதானத்தோடு தங்கி தாபரித்து வாழ சபையார் ஆண்டுடைய பிள்ளைகள் யாவரும் கத்தர் உதவி செய்யும்படி எல்லாருங்கத்திலையும் சோதனை பண்ணுவோம். தேசத்தை ஆளுகிற சோதன ஆளுநர்கள் சோதன சோதன ஊழியர்கள் எல்லாருக்கும் இந்த மேன்மைகளை தேவன் தந்து சமாதானத்தோடு நடத்தும்படி எல்லாருக்கத்திலையும் சோதனை பண்ணுவோம். தொடர்ந்து தேவ சித்தம் பரிபூர்ணமாய் நிறைவேற போகிறவர்கள் எல்லாருக்கத்திலையும் சோதனை பண்ணுவோம். இந்த கொரோனா வைரஸ் மூலமாக கூறப்படியில் சிக்கியிருக்கிறதான குடும்பங்கள் பிள்ளைகள் எல்லாருக்கும் கத்து ஆறுதலாயிருந்து சுகபலனை தந்து நேர்த்தியாய் விடுதலையோடு கத்து நடத்தும்படி எல்லாருக்கத்திலையும் சோதனை பண்ணுவோம். கண்ணீரோடு கம்பலையோடும் வேதனையோடும் வாழ்ந்து கொண்ட குடும்பங்களை கத்து தெய்வ பாராட்டி தவறுகளை குறைகளை மன்னித்து கத்தர் விடுதலை கட்டளையிடும்படி எல்லாருக்கத்திலையும் சோதனை பண்ணுவோம். நல்ல ஆளுகை தேசத்திலே கத்தத்தை நடத்தும்படி எல்லாருக்கத்திலையும் சோதனை பண்ணுவோம். தொடர்ந்து சோதனை நேரிலையில் வருவதற்கு முன்னாலே கத்துடைய நாமத்தை மேம்படுத்துகிற விசுவாசம் விட்டாராய் ஆண்டுடைய பிள்ளைகளாய் கடந்த நாட்களே கத்து நேர்த்தியாய் நடத்தும்படி எல்லாருக்கத்திலையும் சோதனை பண்ணுவோம். சமாதானத்தின் தேவன் குடையர் நடத்தும்படி எல்லாருக்கத்திலையும் சோதனை பண்ணுவோம். பிதாவாகிய தேவனை சோதரிபோ, குமாராய் இயேசு கிறிஸ்துவை சோதரிபோ, பரிசுத்த ஆவியானவரை சோதரிபோ. அல்லேலூயா அல்லேலூயா. ஜெபிப்போம். மகா பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே.
இந்த பரிசுத்த நாளி காலை வேளையிலே, உயிர்த்தெழுந்த நாளி காலை வேளையிலே கர்த்தாவே ஹல்லேலூயா, உம்மை ஆராதிக்கும்படியாக சபையாக ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க தேவன் பாராட்டின கிருபைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கழிந்த நாட்களெல்லாம் ஜீவன் சுகம் பலன் தந்தை மட்டும் பாதுகாத்தீர் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு சபையில் உள்ள தேவனுடைய பிள்ளைகளை எல்லாம், ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கண்ணின் மணி போல இமட்டுமாக ஆண்டவரே எல்லா தீங்குகளுக்கும் தீமைகளுக்கும் விலகி நீர் பாதுகாத்த கிருபை நினைத்து நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளிலும் கர்த்தாவே ஹல்லேலூயா, இந்த செய்திகளையும் ஆண்டவரே இந்த ஆராதனையையும் இந்த பாடல் பகுதிகளையும் கர்த்தாவே ஹல்லேலூயா, ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிற கிருபைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. நாளை தினத்திலே இந்த செய்திகளையும் இந்த ஆராதனையை கேட்கிற காண்கிற பிள்ளைகள் ஆண்டவரே இதை தங்களுடைய ஆத்மாவிலே ஒரு பலன் கொள்ளத்தக்கதாக, ஆத்மாவிலே ஒரு ரட்சிப்புண்டாகத்தக்கதாக, ஆத்மாவிலே பெரிய ஒரு விடுதலையை காணத்தக்கதாக ஆண்டவரே நீ உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளிலும் இந்த செய்திகளை எல்லாவற்றையும் கர்த்தாவே ஆதி முதல் கர்த்தாவே தேவன் இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் கர்த்தாவே முடிவு வரையிலேயும் நீர் ஆசீர்வித்து கொண்டிருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திர ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரே சங்கீத பகுதிகள், பாடல் பகுதிகள், ஆராதனை பகுதிகள், வேதவசன பகுதிகள் எல்லாவற்றையும் இரங்களுக்கு ஆசீர்வித்து தந்து கொண்டிருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியான பொருட்படுத்த கிருபைக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஹல்லேலூயா உம்மை ஸ்தோத்திரங்க தாவே, ஆமென் கர்த்தாவே. கேட்ட ஹல்லேலூயா சங்கீதத்திலே நாங்கள் கேட்டது போல கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் அநியாயம் செய்வதில்லை, அவள் கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் உம்முடைய வழிகளில் நடக்கிறவர்களாக கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறதான உத்தவ மார்க்க தரகாரர்களாக எங்களை மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இன்னும் அதிகமாய் உமக்குள்ளேயே நாங்கள் வாழத்தக்கதாக உம்முடைய ஆவியானுடைய கிருபைக்குள்ளேயே நிறைந்து ஜீவிக்கிறதான, எப்போது ஆவியானுடைய கிருபையினாலே நடத்தப்படுகிறதான அந்த விசேஷித்த மேன்மையான அனுபவங்களை பெற்று சபையாய் உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் எல்லாரும் வாழத்தக்கதாக தேவன் இறக்க பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். அதில் கர்த்தரை அவருடைய வல்லமை நாடுகள் அவர் சமூகத்தை நித்தமும் தேட என்று சொல்லப்பட்டுகிறதே கர்த்தாவே, ஆமென். ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருந்த இந்த நாட்களிலே உம்முடைய சமூகத்திலே அதிகமாக கர்த்தாவே ஹாலே உம்முடைய வல்லமைக்காக உம்முடைய பலனுக்காக நாங்கள் காத்திருந்து கர்த்தாவே ஹல்லேலூயா அன்று ஒவ்வொரு நாளும் ஜீவிக்க வேண்டியதான கிருபை கர்த்த தர வேண்டுமா ஜீவிக்கிறோம். காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்க கர்த்தாவே, அதுபோல காத்திருக்கிறவர்களுக்கு தேவரி வைத்திருக்கிறதான அந்த மகிமையான ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக இந்த ஆத்ம மீட்பை ஆத்ம ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக விலையேறப்பெற்ற பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நடத்துவீராக சபையை நடத்துவீராக, சபையிலே பலத்த காரியங்களை கர்த்தர் செய்வீராக தாவே. சீக்கிரமாக எங்களுக்கு கர்த்தாவே சபையிலே ஆராதிக்கக்கூடியதான தடைகளை எல்லாம் மாற்றி, எல்லா தடைகளையும் மாற்றுகிற தேவன் தடைகளை எல்லாம் மாற்றி கர்த்தாவே சீக்கிரமாக நாங்கள் ஆராதிக்க கர்த்தர் வழிகளை திறக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் நல்ல ஹல்லேலூயா ஆண்டவர் ஆட்சிகளை கர்த்தர் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேசத்திலே கொடுமைகள் பலவிதமான ஆண்டவர் தீமையான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிற தேசத்திலே கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் வைக்கப்பட்டிருக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் உமக்காய் ஆண்டவரே திடனாய் சாட்சியாய் நிற்கத்தக்கதாக இந்த நாட்களில் இந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ளத்தக்கதாக, விசுவாசத்தின் பலனாய் ஆத்ம ரட்சிப்பை காத்துக்கொள்ளத்தக்கதாக உங்கள் ஒருவருக்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். வசனத்தை பேசின ஆண்டவரே தம்முடைய மகன் இன்னும் அதிகமாக கர்த்தர் பிரயோஜனப்படுத்த வேண்டும், இன்னும் அவரை அதிகமாய் கர்த்தர் பிரயோஜனப்படி கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பாடல் ஆராதனையில் நடத்தின பிள்ளைகளை இன்னும் அதிகமாய் பிரயோஜனப்படுத்துவீராக, அவளை ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே. இன்னும் அதிகமாய் கர்த்தர் பிரயோஜனப்படுத்துமா பா. ஸ்தோத்திரம். ஆமென். மை ஸ்தோத்ரே ஸ்தோத்ரே.
சந்தோஷமாயிருங்கள் தொடர்ந்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை நேரலையிலே சோதர சந்தியுடைய கத்துடைய கரம் கூட இருந்து ஒரு நிமிஷம் தாங்கி நடத்துவதாக கத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.